பேரன்பு மிக்க ரசிகப் பெருமக்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கம். ஆண்டவனுக்கு தொண்டு செய்து பெரும் புகழ் பெற்ற 63 நாயன்மார்களில் சிலர் வரலாற்றை தொகுத்து அதை வண்ண திரைப்படமாக அமைத்து அதற்கு திருவருட் செல்வர் என்று தலைப்பு கொடுத்து உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம்.
Ma
அரசனாயிருந்து நான் பல மன்னர்களை வென்றிருக்கிறேன். ஆனால் கலைக்கு அரசியாக இருந்து இன்று நீ என்னை வென்று விட்டாய். நடையிலே அன்னம், ஆடுவதில் மயில், துள்ளி ஓடுவதில் மான், பாடுவதில் குயில், இவை அனைத்தும் கூட உன்னிடம் கற்க வேண்டிய கலைகள் பல பல. ஆடலழகியின் கண் ஒருமுறை அசைந்தால் ஆயிரம் திருக்குறி பருள வேண்டும் என்பது அடிகளார் வாக்கு. அதை படித்திருக்கிறேன், பலர் பாடக் கேட்டிருக்கிறேன். அதற்கு விளக்கத்தை இந்த உன் விழியின் வீச்சிலே காண்கிறேன். பகைவரின் வில்லுக்கும் வேலுக்கும் கூட அஞ்சியதில்லை. பாவை உன் பரதக்கலையைக் கண்டு சற்று அசைகிறது என் நெஞ்சம். வேந்தே, ஆடற்கலைக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை என்ற கருத்தில் தானே ஆண்டவனே கால் தூக்கி ஆடும் பாவனையில் ஆங்காங்கு காட்சியளிக்கிறார். அன்றாடும் நடக்கும் நாடகத்திற்கே தலைவனவன் தானே. அந்த கூத்தரசன் அமைத்த பாத்திரங்கள் தானே நாம் அனைவரும். அவன் அமைப்பே அமைப்பு. எப்படி? பரதக்கலையை படைத்து அது சிறந்து விளங்க உனக்கு கலைஞானத்தை கொடுத்து அதை பார்த்து ரசிக்க என்னையும் படைத்தானே அவன் கலைஞன். அடே அப்பா, இன்று உங்கள் ரசனை எல்லை கடந்து விட்டது. கலையரசி இன்று முதல் நீ என் உள்ளத்தரசி, இனி நீ என் இல்லத்தரசி. மன்னா, மறுப்பு தேவையில்லை. மகாராணி என்று இன்றே உன்னை சாசனம் செய்து வைக்கட்டுமா, அல்லது பட்டத்தரசி என்று பலர் பார்க்க என் பக்கத்திலே உன்னை சபையில் அமரச் செய்யட்டுமா? வேந்தே, ஆண்டவன் அருகே இருந்து அவருக்கே தொண்டு செய்ய பிறந்தவர்கள் நாங்கள். தேவருக்கு அடியவராக இருக்கும் நாங்கள் மனிதருக்கு அடிமையாக இருப்பதும் சரியில்லை. அப்படி இருக்க நினைத்தாலும் ஆண்டவன் எங்களை வாழ விடுவதும் இல்லை. கலையரசி, அரசனும் ஆண்டவனும் ஒன்று என்றுதான் சான்றோர்கள் சொல்லுகிறார்கள். உண்மை. காக்கும் பொறுப்பு இருவரிடமும் இருப்பதால் தானே கடவுளும் அரசனும் குடிகொண்ட இடத்தை கோவில் என்று கூறுகிறோம். மன்னா, நாட்டு மக்கள் உங்கள் மக்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் உங்களின் கண்கள். காக்க வேண்டிய நீங்களே பயிரை அழிக்கலாமா, தவிர ஆடும் மங்கை மேல் அரசன் முகம் கொள்ளலாமா? இது நியாயமா? மேலகையை கண்ட விஸ்வாமித்திரன், உருவசியை கண்ட ஜெயந்தன், ரம்பையை கண்ட இந்திரன், இவர்கள் அனைவருமே ஆட்டத்தில் மயங்கியவர்கள் தானே. அவர்கள் நிலை உங்களுக்கு வர வேண்டாம். ஆத்திரப்பட்டு அழியா பழி தேடிக்கொள்ள வேண்டாம். மன்னா, அறிவும் பண்பும் நிறைந்த உங்கள் இல்லத்தரசியார் பொற்சிலை போல் அரண்மனையில் இருக்கிறார்களே, அவர்கள் அழகுக்கு ஈடு இணை ஏது? இல்லைதான் என்றாலும் அவளிடம் அழகு மட்டும்தான் இருக்கிறது. உன்னிடம் கலையோடு சேர்ந்த அழகு இருக்கிறது. மன்னா, நேற்று வரை நீதி நேர்மையோடு நடந்து வந்த தாங்கள் இன்று நிலை தடுமாற வேண்டாம். நேற்று இன்றென்ன, நாளை என்பதை கூட மறந்துவிட்டேன். உன் நாட்டியத்தை கண்ட பிறகு நாயகனோ நான் அறியேன் என்று நீ பாடிய போதே நான் உன்வசமாகிவிட்டேன். ஆண்டவா, நான் பாடியது வேத நாயகனை. எந்த நாயகனோ, நீ உன்னை மறந்து பாடிய போதே நான் என்னை மறந்து விட்டேன். வேண்டாம், நீங்கள் மன்னவன் என்பதை மறக்கவே வேண்டாம். தென்னவன் எங்கள் தில்லை நாயகன்மே நானே. நில்லுங்கள். கலையரசி, சேர்த்து பொருங்க. இதோ பார்த்தீர்களா, உங்களுக்காகவே இன்று 9 இனிப்பு வகைகளை சமைத்து வைத்திருக்கிறேன். முதலில் இதை சாப்பிடுங்கள், பிறகு பிறகு ஒரு முடிவிற்கு வரலாம். நிதானமாக சாப்பிடுங்கள், நிலை தவற வேண்டாம்.
சுவையான பாகங்கள். ஆஹா, ரசித்து சாப்பிடுங்கள். உங்களுக்கென்றே தனியாக தயாரித்தது. பதட்டம் வேண்டாம். மன்னா, இப்போது 9 இனிப்பு வகைகளில் சிலவற்றை சாப்பிட்டீர்களே, சுவையில் என்ன மாற்றம் கண்டீர்கள்? ஒன்றுமில்லை, நிறம்தான் மாறுபட்டிருக்கிறதே தவிர சுவையில் மாற்றமில்லை. அனைத்தும் ஒரே சுவையாகத்தான் இருக்கிறது. அப்படித்தானே, அரசியாரும் பெண், நானும் பெண். அவர்களிடம் காண முடியாத இன்பத்தை என்னிடத்தில் மட்டும் என்ன கண்டுவிடப் போகிறீர்கள்? மன்னா, வேந்தே, பிறப்பால் நாங்கள் பெண்களாகத்தான் பிறக்கிறோம். ஆனால் வந்தத்தா, தாய், தமக்கை, தங்கை, தாரம் என்ற வேற்றுமை அடைகிறோம். அந்த வேதத்தை மறப்பவனை தண்டிக்க வேண்டியவரே தாங்கள் தானே? பிரபு, ஒரு பெண் இழந்தால் மீண்டும் பெற முடியாதது பெண்மை. இறைவனுக்கு சமமான தாங்களே அதை அழிக்க நினைக்கலாமா? கலையரசி, இன்று முதல் என் கண்களை திறந்து விட்ட அறிவரசினி, உன்னை நாட்டியக்காரியாக அல்ல, என் ஞான குருவாகவே ஏற்றுக்கொள்கிறேன். இனி மறந்தும் மற்றொரு மாதை தீண்டேன் உன் கலை மீதானை. நானும் என்னை மறந்தது என் குற்றம் அல்ல, உன்னோடு பிறந்த உன் கலையின் குற்றம், உன் அழகின் குற்றம். என்னை மன்னித்து விடு, இங்கு நடந்ததையெல்லாம் கனவாக நினைத்து மறந்து விடு. மன்னனாக வந்தேன், மானம் மரபு அழியும் நேரத்தில் உன்னால் திரும்பி மீண்டும் நல்லவனாக செல்கிறேன். அதற்கு வழிகாட்டிய தெய்வமே, நீ வாழ்க, நின் கலை வாழ்க. வணக்கம் அண்ணா. ஓ, ஆஸ்தான புலவரா, உங்களைத்தான் அழைக்க நினைத்தேன், நீங்களே வந்து விட்டீர்கள். என்ன விவரம் பண்ணா? பூரணத்துவம் பெற்ற கலையை ரசித்து அதிலே மனதை பறிகொடுத்து அதன் காரணமாக மனிதன் மிருகமாகி பாவத்தின் படிகளிலே வழுக்கி விடப் போகும் தருணம் மனம் திருந்தி மீண்டும் சுயநிலைக்கே வந்துவிட்டால்? வேந்தே, தான் செய்த தவறை உணர்ந்த போதே மனிதன் மனிதனாகி விடுகிறான். அந்த மனிதன் மேலும் புனிதனாக வேண்டுமென்றால் இறைவன் வழிபாட்டில் இரவும் பகலும் ஈடுபட வேண்டும். இறைவன் வழிபாடு, அதுதான் அதற்கு சரியான பிராயச்சித்தமோ? இதயத்தை தூய்மையாக்க வேண்டும் என்றால் இறைவன் வழிபாட்டை தவிர வேறு வழி? அங்கனமாயின் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான்? இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இந்த 3 கேள்விகளுக்கும் தாங்கள் சரியாக விளக்கம் கூறிவிட்டால் நான் தடையின்றி ஆண்டவன் வழிபாட்டில் ஈடுபட தயாராயிருக்கிறேன். வேந்தே, இது என்ன கேள்வி? இறைவன் எங்கும் இருக்கிறான், அவன் அன்று ஓரணுவும் அசையாது என்று கூறும் பொழுதே அவன் இல்லாத இடம் எதுவும் இல்லை என்று புரியவில்லையா? அப்படி சொன்னால் போதாது. தெரியாத நெஞ்சத்தை தெரிய வைத்து, புரியாத விஷயங்களை புரிய வைத்து சரியாக என் கேள்விக்கு விரிவாக விடைகளை சொல்ல வேண்டும். இதற்கு எப்படி நான் விளக்கம் சொல்வேன்? ஆண்டவன் என்னுள்ளும் இருக்கிறான், உங்கள் உள்ளத்திலும் இருக்கிறான். என் வினாவுக்கேற்ற விடையே அல்ல இது. ஆஸ்தான புலவருக்கே இதற்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை என்றால் என் அறியாமையை நான் எவரிடம் சென்று அகற்றிக் கொள்வது? மன்னா, மறுபேச்சு தேவையில்லை. இன்று ஒரு பொழுது அவகாசம் தருகிறேன், நாளை காலை சபைக்கு வந்து என் கேள்விகளுக்கு விடை கூற வேண்டும். வேந்தே, வருகிறேன். தயவு செய்து சபையை சந்திப்போம். ஒரு வார்த்தை. வணக்கம். என்ன தாத்தா, வீட்டுக்குள்ள வராம இங்கேயே உட்கார்ந்துட்டீங்க? தாத்தா, தாத்தா. என்னம்மா? சரிதான், தாத்தாவுக்கு நீண்ட சிந்தனை போல இருக்கு. பொன்னி, இன்று என் மனதிற்கு அமைதி இல்லையம்மா. ஏன் தாத்தா, என் மேல கோபமா? ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா? இல்லை அம்மா, நீ ஒரு திருப்பதால் தானே நான் இந்த உலகில் உயிரோடு இருக்கிறேன். நானும் அப்படிதான் தாத்தா, உங்களுக்காக தான் இந்த உடம்புல உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கேன்.
இந்த பேச்சை கேட்டுத்தானும்மா வயோதிக பருவத்திலும் கூட இத்தனை தெம்போடு இருக்கிறேன். அது சரி, மனசு சரியில்லைன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன காரணம்? பதில் சொல்ல முடியாத நிலையில் மன்னர் என்னிடம் மூன்று கேள்விகள் கேட்டிருக்கிறார் அம்மா. ஏன் தாத்தா, நீங்க தான் எல்லாம் படிச்சிருக்கீங்களே, உங்களாலேயே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ராஜா அப்படி என்ன கேள்வியை கேட்டாரு? இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், இதுதான் அம்மா மன்னர் கேட்ட மூன்று கேள்வி. அடக்கடவுளே, இதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல? ஆமாம்மா, எனக்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை. தாத்தா கவலையே படாதீங்க, நான் போய் உங்க ராஜா கிட்ட இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு வரேன், போதுமா? கலைமகள் மலைமகள் திருமகள் அருள் பெற்ற காவலன், கண்களைப் போலவே மக்களை கருணையுடன் காக்கின்ற மன்னவன், எதிர்கொண்ட பகைவரை ஜெயம் கொண்டு புகழ் கண்ட பெருமகன், ஏற்றமிகும் புலமையை போற்றி வரவேற்கின்ற கோமகன், தெய்வத் திருப்பணி பல செய்து முடித்திட்ட நிறைமகன், கலைத்தாயின் முதல் மகன், தர்மத்தின் தலைமகன், காவலர்க்கு காவலன், மன்னர்க்கு மன்னவன், எங்களின் வில்லவன். வாழ்க மக்கள், வளர்க நாடு, வரப்புயர நீர் உயர், நீர் உயர நெல் உயர், நெல் உயர குடி உயர், குடி உயர்ந்தால்தான் கோமகன் உயர்வான் என்ற வாக்கிற்கு முதற்கண் தலைவணங்கி சபையை துவக்குகிறேன். அமைச்சரே, என் மனத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ள ஆத்தான புலவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டிருந்தேன், அதற்கு தக்கபடி விடையளிக்க சபைக்கு அவர் வந்திருக்கிறாரா? மன்னா, ஆஸ்தான புலவர் இன்று சபைக்கு வரவில்லை. ஏன், என் வினாக்களுக்கு விடைகளை தேடிக்கொண்டிருக்கிறாரா, அல்லது சபைக்கு வராமல் என்னை அவமதிக்கிறாரா? இல்லை வேண்டே, ஒரு காலம் அப்படி இருக்கவே முடியாது. ஆஸ்தான புலவர் மிகவும் அவையடக்கம் உள்ளவர். அப்படி தெரியவில்லையே, நேற்றிரவிலிருந்து இன்று காலை வரை தானே கெடு வைத்திருந்தேன். அதற்குள் அவர் வரவில்லை என்றால் என் கட்டளையை அவமதித்ததாகத்தானே அர்த்தம். மன்னிக்கவும் அரசே, ஆஸ்தான புலவர் வயதில் முதிர்ந்தவர், ஒருவேளை உடல்நலக் குறைவாயிருக்கலாம். அதையாவது சொல்லி அனுப்பி இருக்கலாம் அல்லவா? அப்படியும் சொல்லி அனுப்பவில்லை. பிறகு அவர் போக்கிற்கு முடிவாக தாங்கள் கூறும் விளக்கம்? முடிவு நான் கூறுவதற்கு முன்பு புலவரின் பேத்தி என்றொரு சிறுமி தங்களை பேட்டி காண அவர் சார்பில் அரண்மனை வாயிலில் காத்து நிற்கிறாள். புலவரின் பேத்தி, அதுவும் சிறுமி, அவர் சார்பில் என்ன காண வந்திருக்கிறாளா? இதென்ன புரியாத புதிர். எனக்கொன்றும் விளங்கவில்லை வேண்டே. சரி, வர சொல்லுங்கள். வாழ்க மன்னா, வளர்க உன் ஆட்சி, ஓங்குகளின் புகழ், உயர்க உனது செங்கோல், தலைக்கட்டும் தர்மம், வாழட்டும் மக்கள், செழிக்கட்டும் நாடு, புலவரின் பேட்டி, பொன்னியின் பெயர், வணக்கம். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, புலிக்கு பிறந்தது பூனையாவதும் இல்லை, அதை போல் புலவர் பேட்டியின் பேச்சிலே அழகுக்கு பஞ்சமில்லை. கவிஞன் வீட்டு கட்டுத்தறையும் கவிப்பாடும் என்பார்களே, அப்படி இருக்கும் போது புலவன் பேத்தி பேசுவதா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது? இல்லை, அதிசயமாக இருக்கிறது. கண்முன்னே நடப்பது கனவா நனவா என்ற சந்தேகம் கூட தோன்றுகிறது. சந்தேகமே வேண்டாம், நடக்கும் சம்பவம் கனவல்ல, நனவுதான். எங்கு வந்தாய்? தாத்தாவிடம் மூன்று கேள்விகளை கேட்டிருக்கலாம், அதற்கு தக்க விடை சொல்ல நானே வந்திருக்கிறேன். என்ன இது, மேலும் மேலும் வியப்பை உண்டாக்கிக் கொண்டே இருக்கிறாய். உன் தாத்தாவிடம் நான் கேட்டது பெரும் பிரச்சனை, அதற்கு பதில் சொல்ல அவரே திணறிக் கொண்டிருந்தார். இல்லை வேண்டே, இது அத்தனை பெரிய பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, சிறு பிரச்சனை, அதனால் தான் நான் வந்திருக்கிறேன். ஒரே திகைப்பில் ஆழ்த்துகிறாய் என்னை. அதற்குள் தீர்த்துவிட வேண்டாம், உங்கள் முதல் கேள்வி என்ன, அதை சபையிலேயே சொல்லுங்கள். இறைவன் எங்கே இருக்கிறான், அதுதான் என் முதற் கேள்வி. மன்னா, இந்த பொற்கிண்ணத்தில் என்ன இருக்கிறது? ஒரு கிண்ணத்திலே பசுவின் பால் இருக்கிறது. அந்த பாலுக்குள்ளே என்னென்ன இருக்கிறது? பாலுக்குள்ளே மோர், தயிர், வெண்ணெய், நெய் அனைத்தும் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுங்கள். அது அதற்குள்ளே இருக்கிறது. அப்படி சொன்னால் போதாது, பாலுக்குள்ளே நெய், தயிர், வெண்ணெய், மோர்,
என்ன சிறுபிள்ளைத்தனமான கேள்வி. அதற்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்படித்தானே ஆண்டவன் எல்லா இடத்திலும் அடங்கி இருக்கிறான். எது புரியாமல் தாத்தாவிடம் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாமே, இதற்கு எப்படி பதில் சொல்வது? கண்முன்னே நிற்பது குழந்தையா அல்லது குழந்தை வடிவிலே வந்த பெண்குலத்தின் தெய்வமா இல்லை தெய்வத்தின் நாடகமா அந்த நாடகத்தின் தத்துவத்தை விளக்க வந்த நாமகளின் பாத்திரமா? அதற்குள் அலசிப்பட்டுவிட வேண்டாம் மன்னா. மன்னா, அடுத்த கேள்வியை கேட்கலாம். இறைவன் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி அம்மா. என்ன தூங்கா விளக்கு? இந்த விளக்கிலே சுடர் விட்டுக் கொண்டிருப்பது என்ன? அணையா தீபம். இந்த தீபம் எந்த திசையை நோக்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? எப்படி முடியும்? எரியும் விளக்கில் இருக்கும் தீபம் நாற்புறம் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டுதானே இருக்கும். அது எந்த திசையை நோக்கி பிரகாசிக்கிறது என்று கேட்டால் அதற்கு எப்படி பதில் கூற முடியும்? அப்படித்தானே, இறைவன் எல்லா திசைகளையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான். இது புரியாமல் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டால் இதற்கு எப்படி பதில் சொல்வது? ஆண்டவா, அரசனை குழந்தையாக்கி குழந்தையை தெய்வமாக்கிக் கொண்டிருக்கிறாயே, இச்சிறு பெண்ணுள்ளிருந்து விடைகளை நீயே சொல்வது உண்மையானால் என்னுள்ளிருந்து வினாக்களை கேட்க வைத்ததும் நீதானே. இப்படியும் உனக்கு ஒரு விளையாட்டா? ஏண்டி, மூன்றாவது கேள்வியையும் கேட்டுவிடுங்கள், அதற்கு ஒரு முடிவிற்கு வரலாம். இல்லை அம்மா, இனி நான் கேள்விகளை கேட்க மாட்டேன். அப்படி சொல்லாதீர்கள், அதற்கும் பதில் சொன்னால் தான் எனக்கு உறக்கம் வரும். உண்மைதான், மூன்றாவது கேள்விக்கும் பதில் தெரிந்து கொண்டால்தான் உறங்கிக் கொண்டிருக்கும் என் உள்ளத்திற்கும் விழிப்பு வரும். அறியா திரும்பி போல வந்து பெரிய பெரிய தத்துவங்களை பேசிடும் அருள் வடிவே, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இதுதான் எனது மூன்றாவது கேள்வி. அரசே, இதற்கு நான் சரியான பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாளில் நான் மன்னனாகவும் நீங்கள் குடிமகனாகவும் இருக்க வேண்டும். சம்மதமா? புனிதனானே, காத்துக் கொண்டிருக்கிறது அரியாசனம். குலமகளே, கொலிவிருந்து என் குறை ஏற்று விடுத்தாயே. இதென்ன விளையாட்டு? விளையாட்டே, இதை தான் இறைவன் இப்போது செய்து கொண்டிருக்கிறான். என்னை மன்னனாக்கி உங்களை குடிமகனாக்கி இந்த ஒரு சில நாளில் ஆண்டவன் இப்படி ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான். இப்போது புரிந்ததா இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று? தர்மத்தின் தலைமகளே, தாயாகி தந்தையாகி ஞானத்தின் குருவாகி தனித்தரும் தெய்வமாகி ஒலியாகி ஒளியாகி அனைத்தும் ஓர் உருவாகி என் அஞ்ஞானத்தை அகற்றிவிட்ட அருட்கடலே, உனது திருவடிகளில் என் கரம் தாழ்த்தி வணங்குகிறேன் அம்மா. என் அறியாமையை மன்னித்து விடு. இறைவன் எங்கு இருக்கிறான், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான் என்பதை அறியாமல் குழந்தைத்தனமாக கேள்விகளை கேட்டுவிட்டேன் அம்மா. அதற்கு குழந்தை வடிவிலேயே வந்து என் குறை தீர்த்து விட்டாய். கோமகளே, என் ஆணவத்தை வென்று விட்டாய் அம்மா, என் ஆணவத்தை வென்று விட்டாய். இனி ஆண்டவன் தொண்டே பெரும் தொண்டாக மதித்து இரவு பகல் அவனை பாடி பணிபுரிவதே வேலையாக கொள்வேன். பரம்பொருளே, நோக்கும் இடமெங்கும் இயன்றி வேறில்லை என நீக்கமர தெரிந்து கொண்டேன். மாறுபடும் சொல்லெல்லாம் புகுந்து பார்த்தால் உன் விளையாட்டின்றி வேறுபடும் கருத்தொந்தில்லை. வேதத்தின் நாயகா என காதி கூர். இறைவா, என்னை உன் திருவருட் செல்வனாக மாற்று. புலவரே, மன்னா, இப்பொழுது தங்கள் மனம் ஒரு பக்குவத்திற்கு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மை, இறைவன் என்னுள்ளும் இருக்கிறான், உங்கள் இதயத்திலும் இருக்கிறான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன். இனி உங்கள் கட்டளைப்படி ஆண்டவன் தொண்டையை பெரிதென நினைத்து வழிபடுவேன். ஆசி குருக்கு. வேந்தே, ஆண்டவன் தொண்டை விட அவருக்கு அடியவராக இருந்து பணிபுரிந்த தொண்டர்களின் வரலாற்றை படியுங்கள். இரவு பகல் எந்த வேளையும் அவரதம் சரிதங்களை பாடுங்கள். நாடெங்கும் அந்த சான்றோர்களின் உபதேச மொழிகளை பரப்புங்கள். புலவரே, இறைவன் தொண்டை விட அவருக்கு பணிபுரிந்த தொண்டர்களின் வரலாற்றை படிப்பதும் பாடுவதும் அத்தனை பெரிய விஷயமா? ஆம் அரசே, ஆண்டவனே அடியாருக்கு யாம் அறியேன் என்று முதலடி எடுத்து கொடுத்து ஒரு தொண்டரை பாடச் சொல்லியிருக்கிறார். அங்கரமாயின்
அந்த தொண்டர்களின் வரலாற்றையே அடியேனும் பாடி பரவசம் அடைகிறேன். எங்கே இந்த பொக்கிஷம்? இதோ திருமுறை 12 திருத்தொண்டர் வரலாறு. தலைப்பு பெரிய புராணம். பாடி தொகுத்தளித்திட்டவர் சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமான், சேக்கிழார் பெருமான். பிள்ளைவாழ் பெருமக்களே, இன்று ஒரு சுபநாள், நன்னாள், பொன்னாள். அனபாய சோழ சக்கரவர்த்தி அவர்களிடம் முதலமைச்சராக பணியாற்றும் சேக்கிழார் பெருமான் தமிழ் உலகுக்கு செயற்கரிய சேவை செய்து ஆண்டவனுக்கு தொண்டு செய்த 63 நாயன்மார்கள் வரலாற்றை ஒன்று திரட்டி தொகுத்து அதற்கு பெரிய புராணம் என்ற தலைப்பு கொடுத்து நம் தில்லைவாழ் நடராஜ பெருமான் சன்னதியிலே சான்றோர்கள் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளார்கள். அனைவரும் வந்திருந்து அந்த காவியத்தையும் அதை இயற்றி தந்த அமைச்சர் சேக்கிழார் பெருமானையும் வாழ்த்து கூறி அருளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறோம். இங்க நம் அனபாய சோழ சக்கரவர்த்தி சேக்கிழார் பெருமான், அமைச்சர் சேக்கிழார் பெருமான், அனபாய சோழ சக்கரவர்த்தியின் தலைமை அமைச்சர் சேக்கிழார் பெருமான், சோழ சக்கரவர்த்தி, அனபாய சோழ சக்கரவர்த்தி, சோழ மண்டலத்தின் தலைவர். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவள் நிலவுலாவிய நீர்மலிவேணிய அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா. பொன்னம்பலத்தே ஆடுகின்ற அரசே, என் அருளே, எனக்கு அருள் தந்த மூலப் பொருளே, நின் திருவடியே இச்சிறு தொண்டன் சேக்கிழான் போற்றுகின்ற. அடியேனை காத்து வளர்த்து கருணை தந்து அமைச்சனாக பணிபுரியும் வாய்ப்பினையும் தந்தருடைய அனபாய சோழ சக்கரவர்த்தியே, அறிவிற் சிறந்த சான்றோர்கள் பலர் இருந்தும் ஆண்டவனுக்கு தொண்டு செய்த தொண்டர்களின் வரலாற்றை தொகுத்து பாடும் வாய்ப்பினை எனக்கே அளித்து அந்த திருமுறையை இச்சிறியனை கொண்டே பாடச் செய்து அதை தில்லை நடராஜ பெருமான் சன்னதியிலே சான்றோர்கள் முன்னிலையிலே இன்று அரங்கேற்றம் செய்ய வாய்ப்பளித்த அரசபெருமன் தொண்டர்களின் வரலாறு அரங்கேறும் இத்திருநாளில் அம்பலத்தை ஆடுகின்ற எம்பிரான் பொன் அம்பலத்தை ஆட வேண்டும் என்று முடிவு கட்டி இம்மண்டபத்தை பொன்னால் அலங்கரித்து பொன்வேய்ந்த சோழன் என்று பட்டம் பெற்ற என் தலைவா, என் நாடி நரம்புகளெல்லாம் உமக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றன. திருமறைகளை கற்றுணர்ந்து தத்துவத்தின் எல்லையை கடந்து சான்றோர்க்கும் சான்றோர் என பட்டம் பெற்று சபையின் கண் விற்றிருக்கும் தில்லை 3000 என் சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தொகுத்திருக்கும் நாயன்மார் 63 நாயகனாக விளங்குகின்ற சுந்தரன் திருத்தொண்டர்களின் தொகையை விரித்து பாடுவதற்கு முன் இறைவனிடமே முதலடி எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்க அதற்கு ஆண்டவன் தில்லைவாழ் அடியார்தம் அடியார்க்கும் யாமடியேன் என்று முதலடி எடுத்துக் கொடுத்து இவர்களை புகழ்ந்து பாடியிருக்கிறார் என்றால் அதற்கு மேல் இந்த சான்றோர்களை பாராட்ட சான்றுகளே இல்லை.
அப்படிப்பட்ட பெரியோர்கள் முன்னிலையில் இச்சிறியேனின் திருமுறை அரங்கேற்றப்படுகிறதென்றால் அது யான் பெற்ற இன்பம் மட்டுமல்ல இவ்வையகமே பெற்ற இன்பம். திருச்சபை எதிரே ஆண்டவன், பின்னே என்னை ஆளுகின்ற மன்னன், முன்னே சான்றோர்கள், இவர்கள் முன்னிலையில் திருமுறை குறைவின்றி அரங்கேற வேண்டுமே என்ற பயம். பயம் சொற்குற்றம் பொருட்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் பொற்சபையில் வீற்றிருக்கும் சான்றோர்கள் பொறுத்தருள வேண்டும். ஐயோ மன்னா, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்! என் சந்ததிகளெல்லாம் தாங்கள் எனக்களித்த இந்த சந்தர்ப்பத்திற்கு எப்படி நன்றி சொல்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சாதாரண பாமரனாகி எனக்கு சக்கரவர்த்தி சாமர வீசுவதா, சிறந்தாட்சி சேவகம் செய்யும் எனக்கு தாங்கள் சேவகம் செய்வதா, கைகூப்பு வணங்கும் தொண்டனுக்கு காத்து ரட்சிக்கும் கடவுளே தொண்டு செய்வதா? ஐயகோ, இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமே கிடையாது, பிராயச்சித்தமே கிடையாது. பதட்டமடைய வேண்டாம். எதிர்வரும் பலன் கருதாது இறைவனுக்கு பணிபுரிந்த தொண்டர்கள் வரலாற்றை எல்லாம் தொகுத்து பாடி உலகிற்கே எவரும் செய்ய முடியாத பெரும் தொண்டு செய்த உமக்கு நான் இந்த திரு தொண்டாவது செய்ததாக இருக்கட்டும் என்று சற்று மகிழ்ச்சி அடையும் நேரத்தில் உம்மை தாழ்த்தி என்னை உயர்த்துகிறீரே. என்னே உமது பண்பு, என்னே உமது பண்பு! கலைமகள் வெள்ளைத்தாமரையை மறந்து, சங்கப் புலவர்கள் பாக்களை மறந்து, நான்முகன் படைப்பை மறந்து, அகத்திய முனிவன் தமிழையும் மறந்து, அனைவரும் வந்து இன்று உமது திருநாவில் குடிகொண்டதாக ஊர் புகழ்கிறது. அப்படிப்பட்ட காவிய நாயகனுக்கு இந்த காவலன் தொண்டு செய்வதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். வருந்த வேண்டாம் சோழமண்டல தலைவா, பலன் கருதாது தொண்டு செய்ததை சொல்லால் தமிழால் நான் பாடினேனே தவிர தொண்டு செய்வது எப்படி என்று இதுவரை நேரில் கண்டதில்லை. ஆனால் அதற்கு செயலால் இன்று விளக்கம் தந்த தாங்கள் புகழால் உயர்ந்து விட்டீர்கள் மன்னா, புகழால் உயர்ந்து விட்டீர்கள். சேக்கிழாரே, உமது திருவாக்கால் தொண்டர்கள் வரலாற்றில் பாடுவதற்கு முன் இறைவனே உலகலாம் என்று முதலடி எடுத்துக் கொடுத்து உம்மை பாடச் சொல்லி இருக்கிறார் என்றால் அத்தனை அருள் படைத்த உமக்கு அரசன் சேவை செய்தது பெருமையே தவிர சிறுமை அல்ல. சான்றோர்களே, நமக்கு முன்பு நம்பியாண்டார் நம்பிகள் திருமுறைகளை 11 பிரித்து வரிசைப்படுத்தி வழங்கியிருக்கிறார். நமது சேக்கிழார் பெருமான் ஆக்கித் தந்த திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணத்தை 12 திருமுறையாக செப்பேடு செய்து பொன்னம்பலத்தில் வைத்து அரங்கேறுவதற்கு ஆசி கூறுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவா, பொச்சதங்கை அணிந்த உன் திருத்தாள் வணிந்து திருத்தொண்டர்களின் வரலாற்றை துவக்குகிறேன். திருவருள் கூட்டுக. அழுக்கு துணியும் நிறைஞ்சிருக்கு போட்டு கதைக்கு எடுத்து விட்டா வெள்ளையா.
முடிஞ்சு கரையில் காய வச்சாரழையப்பா. மனசு போல வெளுத்து வச்சு, உறவு போல அடுக்கி வச்சு, வரவு போல மூட்ட கட்டி வெள்ளையப்பா. நாம வரவு வைக்கும் நானை என்றான் வெள்ளையப்பா. மனசு போல வெளுத்து வச்சு, உறவு போல அடுக்கி வச்சு, வரவு போல மூட்ட கட்டி வெள்ளையப்பா. நாம வரவு வைக்கும் நானை என்றான் வெள்ளையப்பா. அப்பப்பா ஆத்து வெள்ளம் காத்து அழுக்கு துணிந்து நிறைஞ்சிருச்சு, போட்டு கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா. நல்லா புழிஞ்சு கரையில் காய வச்சா வெள்ளையப்பா. கலையத்திலே கஞ்சி வச்சு, காட்டு கீரை வதக்கி வச்சு, மதியத்திலே கொண்டு செல்வோம். நல்லா புரிஞ்சு கரையில் காய வச்சாரு.
கையிலே அழுக்கிருந்த கசக்கி எடுத்து விடு வெள்ளையப்பா உன் சிந்தையிலே அழுக்கிருந்த சிவனடியை நாடிவிடு வெள்ளையப்பா உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு உலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லினிலே உலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா அவன் அருள் என்னும் நிழல் தனிலே வெள்ளையப்பா இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு உலக வாழ்க்கையெனும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா அவன் அருள் என்னும் நிழல் தனிலே வெள்ளையப்பா இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா பஞ்சிலே நூலை வைத்தான் நூலிலே ஆடை வைத்தான் ஆடையிலே மானம் வைத்தான் அந்த மானத்திலே உயிரை வைத்தான் வெள்ளையப்பா பக்தருக்கு அருள் குறிப்பு பாமரர்க்கு பொருள் குறிப்பு பக்தருக்கு அருள் குறிப்பு பாமரர்க்கு பொருள் குறிப்பு சத்தியத்தின் ஒரு குறிப்பு வெள்ளையப்பா அது முக்தி தரும் திருக்குறிப்பு வெள்ளையப்பா சத்தியத்தின் ஒரு குறிப்பு வெள்ளையப்பா அது முக்தி தரும் திருக்குறிப்பு வெள்ளையப்பா பாட்டு வெள்ளம் காட்டு கதக்கி எடுத்துவிட்டா வெள்ளையப்பா கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா என்னடா பண்ணிட்டு இருக்கற துணிகளை எண்ணிக்கிட்டு இருக்கேம்மா எப்ப பார்த்தாலும் துணிகளை என்றதிலையும் துட்டு என்றதிலையுமே கவனத்தை செலுத்துறடா காலையில இருந்து துவச்சு துவச்சு தோண்டு கிடக்குறேன்டா என்ன கொஞ்சம் கவனிடா என்ன என்ன ஒரு சந்தேகம் இப்பதான் புரியுது நீ ஏன் இப்படியே இருக்கிறேன்னு சந்தேகத்தை உள்ள வச்சுக்காத வெளியே சொல்லிடு இல்லன்னா வளரவே மாட்டேன் இல்ல உன் பொஞ்சாதிய நீ என்னடாங்கிற உன் பொஞ்சாதி உன்னை என்ன அம்மாங்குது அதுக்கு என்ன விவரம் விளாவரிய சொல்லு ஏன் பொஞ்சாதியத்தான் சொல்ல முடியும் பின்ன உன் பொஞ்சாதியவா சொல்ல முடியும் அதுல அந்த பொண்ணு என்ன பொம்பளையா நினைச்சு என்ன அம்மாங்குது நான் அந்த பிள்ளைய ஆம்பளையா பாவிச்சு என்னடாங்கிற ஓஹோ கதை அப்படி மாறி போச்சா முன்கதை உங்களுக்கு தெரியுமா எப்பவுமே இதுதான் கதை அடக்கடவுளே இது என்ன கூத்து ஏம்மா என்னம்மா இது ஏண்டா விசிறி மடி ஆமா இனிமே இதை விசிறித்தானே படணும் அப்புறம் எங்கிட்ட இருந்து மடிக்க இப்படி ஒவ்வொருத்தர் விட்டு துணியும் கொத்தி கொதறி போட்டா துணிக்கு சொந்தக்காரவங்க நம்மளே இல்ல கொத்தி கொதறிடுவாங்க ஏண்டா டே கிளிசலை மறைக்கிறதுக்காக தானடா விசிறி மடியே போடுறது அடியாத்தே அப்படியாம்மா விஷயம் இத்தனை நாள் இந்த ரகசியம் எனக்கே தெரியாம போச்சு எனக்கேவா ஏண்டா எல்லாம் தெரிஞ்ச மனுஷனுக்கு பிறந்த மாதிரி எனக்கேங்கறியா உனக்கு என்னடா தெரியும் ஏம்மா ஓடா டே ஓடா ஆமா ஏம்பா சின்ன இன்னைக்கு காலையில இருந்து என் வாகனத்தை காணாமே என்னதே வாகனத்தை காணோம்னு என்கிட்ட சொன்னா என்ன அர்த்தம் என்ன வந்து உனக்கு வாகனமா இருக்கு சொல்றியா இன்னைக்கு காலையில இருந்து என் வாகனத்தை தேடி தேடி எங்கேயும் கிடைக்கல எப்படி கிடைக்கும் எப்படியா கிடைக்கும் அதுக்கு நல்லபடியா தீனியை போட்டா தானே உங்ககிட்ட ஒழுங்கா வேலை பாக்கு ஆற ஜான் இருக்கிற சம்பாதிக்கிறது பூரா நீயே திணுக்குற உன்னை
என்னையும் காணுமே, சம்பாதிக்கிறதுல எங்க போகுது? போறது போகட்டும், வர்றது வரட்டும், இன்னைக்கு மட்டும் என் மூட்டைக்கு வாகனத்துல இறங்குடா. யார பார்த்த வாகனங்கிற? இல்ல, இன்னைக்கு மட்டும் என் மூட்டைக்கு வாகனத்துல கொஞ்சம் இறங்குடுன்னு கேட்டேன். என்னத்துக்குப்பா வாகனம்? இதா வந்து நிக்கிதா, ரெண்டு அகலமான முதுகு, ஆளுக்கு ஒரு 20 மூட்டையா ஏத்தி ஓட்டிட்டு போ. முடியவே முடியாது. உலகத்துல எவனுக்கு உபகாரம் பண்ணினாலும் இந்த வெலக்குள்ளனுக்கு மட்டும் உபகாரம் செய்யவே கூடாது. இந்த குள்ளனுக்கு அந்த குண்டனுக்கு என்னைக்குமே விவகாரம் தீராது. இதை தீர்த்து வைக்க யாரும் முடியாது. நீங்க தேஜாவ போய் முடிக்கிட்டு வாங்க. என்ன, மூணு அழுக்கு முட்டை கொண்டாந்து ரெண்டுதான் இருக்கு, இன்னும் ஒன்ன காணவே? மறதிக்கு பிறந்த பயல சரியா இங்கிருந்து என்றா? என்ன ஒண்ணு ரெண்டு, என்ன ஒண்ணு சுமந்து சுமந்து உனக்கு முதுகே மறந்து போச்சு. தவார் இது சேர்த்து ஒண்ணு. ஆமா ஆமா, மூணு. இது ஒரு பெரிய பாவ மூட்டை, இதுக்கு விமோச்சனமே கிடையாது. அண்ணே பல்ல கடிச்சிட்டு பேசாதீங்க, வாய திறந்து பேசுங்க. ஆயுள் விருத்தி உள்ளது உள்ளது, நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. பல்ல கடிச்சாதானே அவங்களுக்கு சொல்ல வரும். வாய திறந்தா ஒண்ணுமே வராத வராத வாயாது. என்னமே ரொம்ப நாளா உன் வீட்டுக்கார சின்ன பத்தி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருந்தேன். போடா. என்னம்மா அது, காத்து வாக்குல பேச மாத்திர என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா, சில்ற விஷயம்டா. என்னது சில்ற விஷயம்? ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சில்ற கடனா வாங்கியிருந்தேன், திருப்பி தர முடியல. நேரம் பார்த்து சொல்ல கொடுக்கறேன். ஏம்மா கடனை கை நீட்டியா வாங்கின? பின்ன கால் நீட்டியா வாங்குவாங்க. யார கேட்டுமா கடன் வாங்கினே? யாரடா கேக்கணுங்கிற? என்ன கேக்கணுமா? சம்பாரிச்சு போடுறவன் ஆண்டா, சமைச்சு போடுறவன் நாமா, பின்ன சாகுறவன் ஆண்டா. அதுக்கு என்னமா பண்ண சொல்ற? இப்ப என்னடா சொல்ற? என்னமா சொல்ற? நீ என்னடா சொல்ற? நீ என்னமா சொல்ற? சரி போடா, சரி போமா. ஐயோ ஐயோ, காப்பாத்துக்க காப்பாத்துக்க. ஆம்பளைங்கள வாங்க. என்னடா என்னடா புரியா? ஐயோ புரியா புரியா புரியா. என்னடா பானை உடைச்சது வேடிக்கை பாக்குறீங்களா? பானை உடைக்கிறது உங்களுக்கு பூசா இருக்கலாம்டா, எனக்கு பழைய போற விஷயம். இன்னைக்கு இவன் பானையோட போறானேன்னு சந்தோஷம், சில நாள் பானை உடைக்க மாட்டான், பல்லையே உடைப்பான். போடா போடா போகடா. பானை தலையை வச்சுக்கிட்டு சிரிப்பு வேற. யாரு நட்டுதலாரா? ஐயோ நாட்டாமக்காரையாவா? வாங்க. என்னங்க இது, எப்படி இருந்த உருவம்? ஊருக்கே உழைச்சி இப்படி துரும்பா போயிடுச்சு. கையக்கார காணுமே, வயிறு தாங்க தெரியுது. ஏண்டா சின்னான், அந்த திருக்குறுப்பு தொண்டு செய்யற அநியாயத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து கேக்குறீங்களா? இல்ல நாங்க ஊருக்குள்ள பஞ்சாயத்து கூட்டி பரிகாரம் தேடுவோம். ஆத்திரப்படாதீங்க ஐயா, எங்க கூட்டத்திலேயே அவர் தாங்க தப்பி பிறந்தவர். நாங்கெல்லாம் அவரை ஒரு பெரிய மகானா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த தப்புக்கும் போக மாட்டாருங்க. என்ன செஞ்சாரு விவரமா சொல்லுங்க. நாங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டு துணிகளை வாடிக்க அவங்கிட்ட தான் போடுறது வழக்கம். ஒரு நாளாவது சொன்ன கெடுவுக்கு திருப்பி தந்தது கிடையாது. ஏன், என்ன காரணம்? காரணமா? அதை கேட்காத. காசு கொடுக்கறவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு காசா என்று இருக்கிறவனுக்கு நன்மை பண்றான். எனக்கும் ஒரு சிவனடியார தேடி போய் அவருடைய துணியை முத முதல்ல இலவசமா துவைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் காசு கொடுக்கற எங்க துணியை துவைச்சு தர்றான். இதனால எவ்வளவு காலதாமதம் ஏற்படுது? சொன்ன கெடு வந்து வருது. அதனாலதான் ஊருக்குள்ள அவனுக்கு தீராத கெட்ட பேர் வருது. உடனடியாக நீங்க எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவெடுக்க போறீங்களா? இல்ல நாங்களே அந்த திருக்குறிப்பு தொண்டரை ஊரை விட்டு துரத்தவா? வேண்டாயா, நாங்க எல்லாருமா சேர்ந்து இனிமே உங்க துணிகளை எல்லாம் சரியா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறோம். எங்களுக்காக இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவரை மன்னிச்சிருங்க ஐயா. அவனை பாக்குறதுக்கோ இது விஷயமா பேசுறதுக்கோ நாங்க கொஞ்சம் கூட பிரியப்படல. ஏதோ உங்க வார்த்தையை நம்பி நாங்க புறப்படுறோம். இனிமே வந்தான்னா ஒழுங்கா நடந்துக்க சொல்லி புத்திமதி சொல்லுங்க. நாளை காலையில இங்க துணி வரல, அப்புறம் நடக்கிறது வேற, அவ்வளவுதான், நாங்க வர்றோம். வாங்கடா, அண்ணங்கிட்ட போய் ஊரு பொல்லாப்பு உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு வருவோம். வாங்க. வேணா அண்ணன், அது ஒரு மாதிரி, எல்லாருமா போனா தப்பா நினைச்சுப்பாங்க. நீங்க மட்டும் போய் தகராறு தீர்த்து வச்சுட்டு வாங்க. ஆடுறாவே, என் குடும்பத்திலேயே தகராறு, இன்னொருத்த தகராறு, நான் எப்படா தீர்க்கறது? வாங்கடா. வணக்கம் சுவாமி. நேற்றே தங்கள் துணியை துவைத்து வைத்து விட்டேன். மாலை வரை எதிர்பார்த்தேன், தாங்கள் வரவில்லை. இன்று நிச்சயமாக வருவீர்கள் என்று நினைத்தேன், அதைப் போலவே வந்துவிட்டீர்கள். இதோ திருக்குறிப்பு தொண்டனே, சிவனடியார்களுக்கு நீ செய்யும் திருத்தொண்டு அந்த சிவனுக்கு செய்யும் மாபெரும் தொண்டு. வாழ்க நீ பல்லாண்டு. வருகிறேன்.
வரட்டீங்க பேசறதல்ல பொறுத்தாச்சா ஆம் அப்படத்துல இப்போ எப்படத்துக்கு போற பாடம் அடியேன் கைலாயமலைக்கு செல்கின்றேன் கைலாயத்துக்கே வா ஆமா போயிட்டு வருவீங்களா இல்ல ஏய் சாமி சிரிச்சாரா வரமாட்டாரா வாங்கடா என்னனே மூட்டைய கட்டிட்டு புறப்பட்டீங்க வயசுல நான் ரொம்ப சின்னவன் நான் வந்து உங்களுக்கு புத்திமதி சொல்றதா சொல்ல கூடாதா இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல எப்படி நமக்கு வசதி சின்ன அண்ணே சொன்னாதே தந்தைக்கே மைந்தன் உபதேசம் செய்யவில்லையா தவறு என்று பட்டதை சுட்டிக்காட்டுவது மனித இயல்பு பெரியவராய் இருந்தாலும் சிறியவராய் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது தானே பண்பு சொல்லப்பா உன்னுடைய அறிவுரைகளையும் சிறமேற்கொண்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன் அச்சோ அப்படியெல்லாம் பெரிய வார்த்தை சொல்லாதீங்க சதா சிவனடியார் அடியார் யாருன்னு உயிரை விடுறீங்களே இதனால உங்களுக்கு ஊருக்குள்ள எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் நாட்டிலே ஒரு சிலருக்கு பொல்லாதவனாக தென்படுவது சகஜம்தானே அந்த ஒரு சிலருக்கு தான் ஏன் பொல்லாதவன் பேர் எடுக்கணும் குள்ளா அண்ணே உன்ன இல்லடா பெரிய குள்ளடா எல்லோருக்கும் நல்லவனாக உலகில் எவருமே வாழ்ததில்லை சிவனடியாருக்கு தொண்டு செய்யலன்னா உங்க ஜீவன நடக்காதா நாங்கெல்லாம் ஜீவிக்கலையா கடைசி வரை வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படி என்னதான் உங்க கொள்கை அதையாவது சொல்லுங்க அரசர்களாக பிறந்தவர்கள் ஆண்டவனுக்கு கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி அவர்களுடைய கடனை நிறைவேற்றி விடுகிறார்கள் செல்வந்தர்களாக பிறந்த சீமான்களோ அபிஷேகம் ஆராதனைகளின் மூலமாக ஆண்டவனுக்கு தங்களுடைய சேவையை அர்ப்பணித்து விடுகிறார்கள் அடுத்து நடுத்தர வகுப்பினரோ கற்பூர தீபத்தையாவது காணிக்கையாக வைத்து விடுகிறார்கள் ஆனால் நாமெல்லாம் ஏழை நம்மால் அப்படி செய்ய முடியுமா அதனால்தான் தினம் ஒரு அடியவரின் துணியை துவைத்துக் கொடுப்பதன் மூலம் ஆண்டவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடனை நிறைவேற்றுவதாக நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அது தவறு என்று சொல்கிறீர்களா அல்லது அப்படி ஒரு கொள்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறீர்களா இதை போய் யாராவது வேண்டாம் என்று சொல்லுவாங்களா அவங்களுக்கும் தொண்டு செய்யுங்க ஊர்ஜனங்க துணிகளை சொன்ன கடுவுல துவைத்து கொடுங்க அவங்க கிட்டயே நல்ல பேரு சம்பாதிச்சுட்டு அப்பதானே அரைவைச்சு கஞ்சியாவது குடிக்க முடியும் நாலு பேரு பேசுற மாதிரி ஒரு சொல்லுக்கு இடம் வச்சுக்காதீங்க எல்லாம் நம்பிக்கை தான் சொல்றோம் அந்த நாட்டுக்கு தானே நாங்க சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அடம் பிடிக்காதப்பா இன்னைக்கு தான் ஒழுங்கா ஒரு சுத்து வந்திருக்கானுங்க அண்ணே சோறு போடுற ஊர் ஜனங்க கிட்ட கொஞ்சம் விசுவாசத்தோட நடந்துங்க சோறு போடும் ஊர் மக்களுக்கு துரோகம் செய்வேனா என் இரு கண்களில் ஒன்றை அடியவராகவும் மற்றொன்றை இவ்வூர் மக்களாகவும் பாவிக்கிறேன் போதுமா ஊர் ஜனங்களுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கிற நீங்க இன்னைக்கு உச்சி பொழுது தாண்டியே இன்னும் அவங்க துணியெல்லாம் துவைக்காம இப்படி மூட்டையா கட்டி வச்சிருக்கிறீங்களே இந்த வரும் வழியெல்லாம் தேடிவிட்டேன் ஒரு சிவனடியாரும் என் கண்ணுக்கு தென்படவில்லை அவர்களுடைய வரவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் அவங்க இன்னைக்கு வர போறதும் இல்ல உங்கள ஊர் ஜனங்க மத்தியில நல்லபடியா வாரமும் வர போறது இல்ல ஆமா ஆகையினால ஏதோ சொன்னீங்களே வச்சிருக்கிற கொள்க சத்தம் இல்லாம கொண்டு போய் ஆத்துல கரைச்சு விட்டுருங்க நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆளு பொண்ணா துவைச்சு கொடுக்குறோம் துணி எல்லாம் கொடுங்க ஆஹா கொடுங்க அண்ணே வேண்டாம் சின்னான் நீங்கள் எல்லாம் போய் வாருங்கள் இந்த சிவனடியார் கிடைத்தால் வீடு திரும்புகிறேன் இல்லாவிட்டால் என் விதிப்படி நடக்கட்டும் இந்த பிடிவாதம் வேண்டானே சொல்றத கேளுங்க உன் அறிவுரைக்கு என் நன்றி உன்னை கும்பிட்டு கேட்டுக் கொள்கிறேன் என்னை விட்டு விடு நீங்கள் எல்லாம் புறப்படுங்க எப்படியோ செய்யுங்க கொஞ்சம் கூட நல்லா இல்ல வாங்கடா டேய் முதுக சுபந்தா போது அங்கங்க நின்னுக்குங்கடா வாங்கடா ஆண்டவா உன்னடியார்களுக்கு நான் தொண்டு செய்வதை எல்லோரும் குற்றமாகவும் குறையாகவும் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய கேலிக்கு தகுந்தார் போல் இன்று ஒரு சிவனடியாரும் என் கண்ணுக்கு தென்படவில்லை இறைவா என் தொண்டில் உனக்கே விருப்பமில்லை என்றால் இனி நான் உயிர் வாழ்ந்து பயன் என்ன எந்த கல்லில் அடியார்களின் துணிகளை வெளுத்தேனோ அதே கல்லுக்கு இன்று என் உயிரை காணிக்கையாக தந்து விடுகிறேன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி
எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. உன்னையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் ஊருக்கு பகையாவான் ஞான தங்கமே. உன்னையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் ஊருக்கு பகையாவான் ஞான தங்கமே. அவன் ஊழ்வினை என்ன சொல்வேன் ஞான தங்கமே ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே. அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு தள்ளி நின்றே சிரிப்பார் ஞான தங்கமே. பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு தள்ளி நின்றே சிரிப்பார் ஞான தங்கமே. அவன்தான் தரணியை படை தாண்டி ஞான தங்கமே ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. வணக்கம் சுவாமி. மனம் போல வாழ்வு. ஐயனே, நித்திய தரித்திரனுக்கு பெரும் புதையல் கிடைத்தது போல தாங்கள் இன்று எனக்கு கிடைத்திருக்கிறீர்கள். அப்பனே, நானோ பரதேசி, ஒரு சிறு பொருளும் என்னிடம் இல்லாத போது பெரும் புதையல் என்று என்னை வர்ணிக்கிறாயே. பொன்னும் பொருளும் கிடைத்தால் தானா புதையல்? உங்கள் உள்ளத்துள்ளே புதைந்து கிடக்கும் தத்துவங்களுக்கு விலை மதிப்பேது சுவாமி. என்னப்பா இது, நம் இருவருக்கும் அறிமுகமே இல்லை, என்னை இவ்வளவு தூரம் புகழ்ந்து கொண்டிருக்கிறாயே. தவநறி தவறாதவரையும் சிவனடி மறவாதவரையும் சொல்லித் தெரிய வேண்டுமா சுவாமி? அங்கனமாயின்
என்னை ஒரு சிவனடியார் என்றே முடிவு கட்டி விட்டாய். அப்படித்தானே? அதில் என்ன சந்தேகம்? தாங்கள் ஆண்டவனின் அடியவர் என்று தெளிவாக தெரிகிறது. எப்படியோ வைத்துக்கொள், என்னை எதற்காக தடுத்து நிறுத்தினாய்? இன்று சமயத்தில் வந்து தாங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள். என்னை காப்பாற்றிக் கொள்ளவே என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உன்னை எங்கிருந்தப்பா நான் காப்பாற்ற முடியும்? தாங்கள் மனவைத்தால் முடியும். மனமா? மனம், வாக்கு, காயம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான். அப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டுதான் நானும் தங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறேன். சுவாமி, தயவு செய்து தாங்கள் மேலே அணிந்திருக்கும் அந்த ஆடையை என்னிடம் கொடுங்க. இது என்னடா இது பார்க்கொள்ளை? இப்படி ஒரு புது திருட்டு இந்த ஊரில் ஆரம்பமாகி இருக்கிறதா? இது புரியாமல் நானும் இவ்வழியே வந்து சிக்கிக் கொண்டேனே. சுவாமி, மன்னிக்க வேண்டும். அனுதினமும் முதன் முதலில் ஒரு சிவனடியார் துணியை துவைத்துக் கொடுத்த பின்புதான் ஊதியம் கொடுக்கும் ஊர் மக்களின் துணியை துவைப்பது என்ற ஒரு கொள்கையை கடைபிடித்து நேற்று வரை அதில் சிறிதும் பிசகாது அந்த சிறு தொண்டை செவ்வனே செய்து வந்திருக்கிறேன். இன்று சோதனையாக ஒரு அடியவரும் என் கண்ணுக்கு தென்படவில்லை. மனம் மாறுபட்டு வாழ்க்கையே வெறுக்கும் நேரத்தில் என்னை காப்பாற்ற தாங்கள் வந்துவிட்டீர்கள். பெருமானே, என் லட்சியத்தை காப்பாற்ற அந்த சிவபெருமானே சிவனடியார் உருவில் வந்ததாக நினைத்து பெருமைப்படுகிறேன். தயக்கமின்றி தங்கள் மேலாடையை தாருங்கள். நல்ல கொள்கை, உன் தொண்டும் உயர்ந்ததுதான். ஆனால் என்னிடம் இருப்பது இந்த ஒரே ஒரு துண்டுதானே. பாதகமில்லை, ஒரே நாழிகையில் துவைத்து உலர்த்தி அதை மீண்டும் உங்களிடமே தந்து விடுகிறேன். கொடுங்கள் சுவாமி. அப்பனே, நேரம் காலம் கெடுவிக்காதே. அதை எவனோ ஒருவன் வகுத்திருக்கிறான், அதற்கு முடிவு அவன் கையில் தான் இருக்கிறது. அந்த முடிவை செய்த ஆண்டவனே என்னை காப்பாற்றி விடுவான். அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். கொடுங்கள் சுவாமி. திருப்பி தர முடியாதபடி ஏதாவது இடையூறு நேர்ந்து விட்டால்? எதுவும் நேர்ந்து விடாது. அப்படி ஏதாவது நேர்ந்தாலும் சிவனடியார்களுக்கென்றே ஏராளமான புது புது துணிகளை நான் வைத்திருக்கிறேன். அவைகளில் ஒன்றை தருகிறேன். நீ ஒரு கொள்கையை வைத்திருப்பதைப் போல பிறர் கொடுக்கும் எந்த பொருளையும் யாச்சகமாக வாங்குவதில்லை என்று நானும் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறேன். எந்த பாதகமும் நடந்து விடாது. என்னை நம்பி கொடுங்கள் சுவாமி. மீண்டும் உங்கள் துணியையே தந்து விடுகிறேன். கொடுக்க முடியாவிட்டால் என் உயிரையே கொடுக்கிறேன். உன் உயிரை உடையாக உடுத்திக் கொள்ள முடியுமா? சுவாமி, எதையெதையோ கற்பனை செய்து மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். தைரியமாக கொடுங்கள். என் தொண்டும் நிறைவேறும், உங்களுக்கு துணியும் கிடைத்துவிடும். சரி, நீ இத்தனை தூரம் கேட்கும் போது உன்னை நம்பி கொடுக்கிறேன். தாராளமாக கொடுங்கள். என் வாக்கை காப்பாற்றுகிறேனா இல்லையா பாருங்கள். இந்தா, நான் ஊருக்குள் இருக்கும் கோவிலுக்கு சென்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்துவிட்டு நீ கெடுவைத்த ஒரு நாழிகைக்குள் திரும்பி வருகிறேன். என் துணியை கொடுத்து விட வேண்டும். தெரிகிறதா? சித்தம் சுவாமி. உன் பெயர் என்ன? திருக்குறிப்பு தொண்டன் என்று ஊரில் உள்ளோர் என்னை அழைப்பார்கள். திருக்குறிப்பு தொண்டனே சுவாமி. நாகாக்க என்ன சொன்னேன்? நாவால் உறுதி சொன்ன வார்த்தையின் நாணயத்தை காப்பாற்று என்று சொல்கிறீர்கள். காப்பாற்றி விடுகிறேன் சுவாமி, காப்பாற்றி விடுகிறேன். சரி, நானும் சென்று பிறகு வருகிறேன். ஆண்டவா, நான் பிழைத்தேன். இன்றும் என் லட்சியத்தை காப்பாற்றி விட்டாயே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லப் சோதனை. ஆண்டவா,
இந்த கிழிந்த துணியை எப்படி துவைப்பது? கண்ணிலே போட்டு கசக்கிறால் மேலும் கிழிந்து விடுமே. அப்படியே பெயருக்கு துவைத்தாலும் இந்த பெரும்படையில் எங்கே உலர வைப்பது? என்ன செய்வது? அடிவர் வந்து கேட்டால் என்ன பதில் சொல்வது? ஐயோ, பெரும் பழிக்கு ஆளாகி விடுவேன் போல் இருக்கிறதே. இறைவா, இதென்ன சோதனை? என்னை ஏன் இப்படி படாத பாடுபடுத்துகிறாய்? கல்லால் அடித்தவனுக்கும் காலால் மிதித்தவனுக்கும் கருணை காட்டினாயே. நான் கண்ணீர் விட்டு கதறுகிறேனே, எனக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடாதா? ஏன் மௌனம்? அப்பா, இருத்த மழை வேளாளையின்றி நினைகிறேன். என்னப்பா, துணியை துவைத்து விட்டாயா? சீக்கிரம் கொடு. என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. என்ன தவறு செய்து விட்டாய்? எதற்காக உன்னை மன்னிப்பது? நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. நேரத்தை கடத்தாதே, பணியில் நினைந்து சாகுறேன். என்ன நடந்தது? உங்கள் துணியை என்னால் துவைக்க முடியவில்லை. நான் தான் அப்போதே சொன்னேனே, கேட்டாயா? நேரம் காலம் கெடுவைக்காதே என்று. பாதகமில்லை, துவைக்காவிட்டாலும் பரவாயில்லை, என் துணியை கொடுத்து விடு. போர்த்து கொண்டு எங்காவது சத்திரம் சாவடி போய் ஓய்வெடுக்கிறேன். என்னால் இப்படி மழையில் நனைய முடியாது. உங்கள் துணி இனி தங்களுக்கு உபயோகப்படாது சுவாமி. பாவி, ஏன் அப்படி சொல்லுகிறாய்? துரதிருஷ்டவசமாக அது துண்டு துண்டாக கிழிந்து விட்டது. கிழிந்து விட்டதா? எனக்கென்று ஒரே ஒரு துணிதானே வைத்திருந்தேன், அதுவும் போய்விட்டதா? கவலை வேண்டாம், சற்று பொறுங்கள். என் வீட்டில் புது துணிகள் வைத்திருக்கிறேன், ஒரு விராடியில் கொண்டு வந்து விடுகிறேன். அறிவற்றவனே, பிறர் கொடுக்கும் எந்த பொருளையும் நான் யாச்சகமாக வாங்குவதில்லை என்று அப்போதே சொன்னேனே, மறந்து விட்டாயா? எனக்கு நான் கொடுத்த துணிதான் வேண்டும். எதிர்பாராமல் நடந்துவிட்ட இன்னலுக்கு நான் என்ன செய்ய முடியும் சுவாமி? இல்லை, நீ வேண்டுமென்றே என்னை சங்கடத்தில் ஆழ்த்தியிருக்கிறாய். நான் துணியை கொடுக்க மறுத்தும் பலவந்தமாக நீயே அதை வாங்கிக் கொண்டும் என்னை பழி தீர்த்திருக்கிறாய். மோசக்காரா, நீ சிவனடியார்களுக்கு தொண்டா செய்கிறாய், திருத்த துரோகம் செய்கிறாய். இதுதானா உன் கொள்கை? நல்ல கொள்கை. எத்துணி அடியவர்களின் துணிகளை வாங்கிக் கொண்டு அவர்களை ஏமாற்றினாயோ? எத்தனை பேர் மழையிலும் குளிரிலும் இன்னல் பட்டு மாண்டார்களோ? ஈஸ்வரா, உன் தொண்டர்களுக்கு துரோகம் செய்யும் இந்த பாவிக்கு தக்க தண்டனையை நீயே கொடுத்து விடு. போதும் சுவாமி, போதும். என்னை திட்டுங்கள், உங்கள் கையாலேயே என்னை கொண்டு விடுங்கள். ஆனால் என் தொண்டையும் நான் கொண்ட கொள்கையும் தவறாக பேசாதீர்கள். என்னால் தாழ முடியாது, அது என்னால் தாழவே முடியாது. ஆண்டவா, உன் அடியவரிடம் தீயவர் என்று பெயர் பெற்ற பிறகு இனி நான் உயிர் வாழ்ந்து பயன் என்ன? அடியவரின் புண்பட்ட சொல் கேட்டு நான் அனுபவமாக சாகிறேன். என்னை இப்படி சித்திரவது செய்யாதே, பேடிக்கு பார்க்காதே. இறைவா, ஒரே நொடியில் நீ கொடுத்த உயிரை நீயே எடுத்துக்கொள். திருக்குறிப்பு தொண்டனே, எழுந்திரு. உன்னை சோதிக்கவே யாம் இப்படி ஒரு நாடகம் ஆடினோம். எத்துணை இன்னல்கள் வந்தாலும் உனது கொள்கையிலிருந்து நீ மாறுபடுகிறாயா அல்லது நிலையாக நிற்கிறாயா என்பதை பார்க்கவே யாம் உன்னை சற்று கடுமையாகவே சோதித்தோம். இனி கவலை வேண்டாம், எனக்கு எவ்வளவோ பக்தர்கள் தொண்டு செய்கிறார்கள். ஆனால் ஏழ்மை நிலையிலும் நீ செய்த தொண்டு மாபெரும் தொண்டு. இனி எவ்வித குறையுமின்றி புகழ் பொருள் அனைத்தையும் பெற்று எனது அடியவர்களுக்கு தொடர்ந்து தொண்டு செய்து வருவாயாக. இறைவா, என் தொண்டின் மகிமையை நான் இன்றுதான் புரிந்து கொண்டேன். இந்த எளியவனுக்கும் காட்சி தந்த கருணையின் வடிவே, இனி நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன் திருவடியை வணங்கும் தொண்டனாகவே பிறக்க அருள் புரிய வேண்டும். அவ்வாறே அருள் செய்தோம். பிறர் குறிப்பறிந்து தொண்டு செய்வதால் திருக்குறிப்பு தொண்டன் என்ற பெயர் உனக்கு சாலப் பொருந்தும். வாழ்க நீ பல்லாண்டு, வளர்க உன் தொண்டு. தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் சிறிதும் பிசகாது வாழ்ந்து வந்தார் திருக்குறிப்பு தொண்டன். இறைவனே சிவனடியாராகச் சென்று இன்னல்கள் பல செய்தும் தன் கொள்கையில் மாறுபடாமல் நிலையாக நின்றார். அதன் காரணமாக அவர் புகழ் இன்றும் நிலைத்து 63 அவரும் ஒருவராக அழியா புகழுடன் விளங்குகின்றார். அடுத்து பாடும், கேட்க ஆர்வத்துடன் இருக்கிறோம். பாவாய் சூட்டி இறைவனை பாடிய தொண்டர்களில் திருநாவுக்கரசரோ ஆண்டவனுக்கு தொண்டனாக பணிபுரிந்தார். திரு ஞான சம்பந்தரோ ஈசனுக்கு குழந்தை போல் காட்சி தந்தார். திருநாவலூரில் பிறந்த சுந்தரரோ நடராஜ பெருமானுக்கு நண்பனாக விளங்கினார். ஆண்டவா, மொழிக்கு மொழி தித்திப்பாக அம்மூவர் பாடிய தமிழ் கேட்ட உன் திருச்சவிக்கு இந்த மூடன் புலம்புவது முற்றுமோ பற்றுமோ அருகிலேனப்பா. ஆலகால விஷத்தையே ஆண்டவன் அன்போடு பருகிவிட்டான் என்றால்
சேக்கடாரின் தெள்ளு தமிழ் தொல்லை அள்ளி அள்ளி பருக தவறவே மாட்டான். எங்கள் தில்லைநாயகத்தின் மேல் ஆணை. மேலே சொல்லுங்கள். இனி சுந்தரரின் சரிதத்தை சொல்லுகிறேன். நல்லாசி கூறுங்கள். வருக மன்னா, வருக. நாடாளும் அரசர் என்னை நாடி வந்திருப்பதை கண்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஐயா, எல்லோரும் என் உதவியை நாடி வருகிறார்கள் என்றால் நான் உம்மிடம் ஒரு பொருள் நாடி வந்திருக்கிறேன். மன்னர் வார்த்தைக்கு மறுப்பேது என்ன வேண்டும்? என்னால் முடிந்தது செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். சடையனாரின் மைந்தனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆஹா, சகரகரைகளும் பெற்றுள்ளவர். அழகில் மிக்க சுந்தரன் என்பதை நன்கு அறிவேன். சுந்தரனை அவன் பெற்றோர்கள் அனுமதி பெற்று நான் தான் வளர்த்து வருகிறேன். அடியேன் அதையும் அறியேன். சிவாச்சாரியாரே, நான் வந்த விவரத்தை உம்மிடம் கூறிவிடுகிறேன். எனது வளர்ப்பு மகன் சுந்தரனுக்கு உமது மகள் சுகுணவதியை பெண் கேட்கவே உமது இல்லம் தேடி வந்தேன். மகிழ்ச்சிக்குரிய செய்தி. தங்கள் வளர்ப்பு மைந்தர் சுந்தரனுக்கு என் மகள் வாழ்க்கைப்பட நான் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உமது மகளும் சிறந்த புத்திசாலி என்றுதான் கேள்விப்பட்டேன். அதனால்தான் சுந்தரனுக்கு உமது மகளையே மனம் முடிக்க தீர்மானித்தேன். ஆஹா, மறுவார்த்தையின்றி உங்கள் மைந்தருக்கு என் மகளை கொடுக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். கௌரி, இந்நேரம் நீ எங்க போயிருந்தாய்? உனக்கு விவரமே தெரியாதா? சுகுணவதி, ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியோடு வந்திருக்கிறேன். அதற்காக நீ எனக்கு என்ன பரிசு கொடுப்பாய்? விஷயத்தை சொல்லு, பிறகு உனக்கு வேண்டிய பரிசுகள் தருகிறேன். உனக்கு உன் தாய் தந்தையர் திருமணம் நிச்சயித்து விட்டார்கள். போடி, எப்போது உனக்கு இதே விளையாட்டு தான். விளையாட்டு அல்ல, உண்மையாகவே சொல்லுகிறேன். சுகுணவதி, என் பேச்சை நம்பு. இப்பொழுதுதான் உன் திருமண பேச்சு நடந்து முடிந்தது. உடன் அந்த நற்செய்தி சொல்ல ஓடோடி வந்தேன். உறுதியாக? நிச்சயமாக. இறைவா, பிறந்த வீட்டிற்கு நற்பெயர் வாங்கி தரும் அளவிற்கு எனக்கு நல்லறிவை கொடுத்து காப்பது உனது கடமை. சுகுணவதி, உன் போக்கே எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. என்ன கௌரி? மணமகன் யார், எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று ஒரு கேள்வியும் கேட்காமல் அதற்குள் பிறந்த வீட்டிற்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டாயே. பெற்று வளர்த்து பெரும் பொறுப்போடு பாதுகாத்து வரும் தாய் தந்தையர் பெண்ணுக்கு கண்ணறைந்த கணவனை தேர்ந்தெடுக்காமலா போய்விடுவார்கள்? இருந்தாலும் மாப்பிள்ளை யார் என்று ஒரு வரி கூட கேட்காமலா போய்விடுவார்கள்? எதற்காக கேட்பது? ஈன்றெடுத்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். இடையே ஒரு வார்த்தை கூட நாம் கேட்பது பெரும் தவறு. சுகுணவதி, பெற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் மதிப்பை பார்த்து பெண்கள் உலகமே உன்னை பாராட்ட தவறாது. கௌரி, பெண்ணாக பிறந்தவள் பாராட்டில் மதிமயங்கி விடக்கூடாது. அது பெரும் ஆபத்து. சரி, நீ கேட்காவிட்டாலும் நான் சொல்லிவிடுகிறேன். மணமகன் பெயர் நம்பி ஆரூரர். ஆனால் எல்லோரும் செல்லமாக அழைக்கும் பெயர் சுந்தரர். அழகிலும் சுந்தரரேதான். ஓடி. அவசரப்பட்டு மங்கள கயிற்றை அந்த மங்கையின் கழுத்தில் கட்டிவிடாது. கடன் பட்டிருக்கும் நீ அதற்கு சரியான முடிவை கூறிவிட்டு பின் கல்யாண சடங்கில் ஈடுபடும். யார் இவன்? பித்தன். சித்தம் தடுமாறிய ஒரு வயோதிகனை திருமண சடங்கு நடக்கும் மண்டபத்துக்குள்ளே அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள். அனுப்புங்கள் வெளியே. பித்தம் எனக்கல்ல சுந்தரா, நீதான் சித்தம் தடுமாறி புலம்புகிறாய். என்னை வெளியே அனுப்ப இங்கே கூடியிருப்பவர்களுக்கும் அதிகாரம் இல்லை, உனக்கும் அந்த உரிமை இல்லை. ஏன் இல்லை? பாவம்,
வயதில் முதிர்ந்த பெரியவராயிருக்கிறீரே என்று நாவலூர் புத்தூர் மக்கள் வாயடைத்து நிற்கின்றனர். செய்யுங்கள் என்று நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், முடிவாக உன்னை பிடியாக பிடித்து வெளியே கொண்டு போய் விட்டு விடுவார். அது ஒரு காலம் முடியாது. ஏன் முடியாது? உனக்கும் எனக்கும் வழக்கொண்டு இருக்கிறது அப்பனே. வழக்கா? என்ன வழக்கது? சுந்தரா, நீ எனக்கு அடிமை. இது என்ன கொடுமை? நான் சொல்வதனைத்தும் உண்மை. ஐயா பெரியவரே, திருமண மண்டபத்தில் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நான் நிமிர்ந்து பேசுவதை தவறாக கருத வேண்டாம். வயதில் முதிர்ந்த தாங்கள் மணமக்களாக போகும் எங்களை வாழ்த்துவதை விடுத்து வாழ்க்கைக்கு தடையாக நிற்கலாமா? இது நியாயமா? பெண்ணே, இந்த சுந்தரனே எனக்கு அடிமை, இவனுக்கு உன்னை அடிமையாக்கும் உரிமை ஏது? அதனால்தான் அவன் அந்த தவறை செய்வதற்கு முன் தருணத்தில் வந்து தடுத்து விஷயத்தை எடுத்து சொன்னோம். எங்கிருந்தோ வந்து திடீரென்று நுழைந்து நேரத்தை கெடுத்து திருமணத்தை தடுத்து குழப்பத்தை விளைவித்து விட்டது. பண்டை காலத்து பைத்தியங்களில் ஒன்றென மதிக்கப்பட வேண்டிய இந்த பாழும் கிழம். சுவாமி, ஆத்திரப்படாமல் பெரியவர் கூறுவதற்கு சரியான விளக்கம் கேளுங்கள். ஐயா, அடிமை அடிமை என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறீரே, நான் உமக்கு எப்படி அடிமை? அதற்கு என்ன ஆதாரம்? இருக்கிறது. நீ எனக்கு அடிமை என்பதை எவர் காட்டாலும் ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு தக்க ஆதாரத்துடன் வந்துதான் உன் திருமணத்தை தடுத்து. என்ன ஆதாரம்? மறைக்காமல் எல்லோர் முன்னிலையிலும் விவரமாக சொல்லு. உன் பாட்டன் ஆரூரன் இருந்தானே, உன் தந்தையை பெற்ற தந்தை. அவன் தன்னுடைய பரம்பரை அனைத்தும் எனக்கே அடிமை என்று ஒரு ஓலையில் சாசனம் செய்து கொடுத்திருக்கிறான். பாட்டனாம், பரம்பரையாம், அடிமையாம், ஓலையில் சாசனமாம். அல்லாத கிழவனுக்கு பொல்லாத வேலை வந்து விட்டது. வாலிப முறுக்கில் வாக்கி வந்தபடி உளறானே. சுவாமி, வீண் பேச்சு வேண்டாம். தங்கள் பாட்டனார் ஓலையில் எழுதி கொடுத்த அடிமை சீட்டு அவரிடம் இருக்கிறதா என்று கேட்டு பாருங்களே. இல்லாமல் பிறக்காது, அல்லாமல் குறையாது பெண்ணே. இதோ சுந்தரனின் பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை ஓலை. இப்படித்தான் பார்த்து விட்டு தருகிறேன். மாட்டேன். நீ வந்தொண்டன், வம்புக்காரன், உன்னை நம்பி கொடுக்கவே மாட்டேன். கொடும், முடியாது, கொடும். சுந்தரா, சுந்தரா, என்ன இது? ஒரு அவசரம், போய்விட்டது, போய்விட்டது. என் ஆதாரம் எல்லாம் போய்விட்டது. அடிமை ஓலையும் அக்னிக்கிரியாகி விட்டது. ஆண்டவா, பரமேஸ்வரா, சர்வேஸ்வரா, இந்த அக்கிரமத்தை நீயே பார். நீ பார்க்க மாட்டாய். நாவலூர் மக்களே, புத்தூர் வாசிகளே, பேச்சோடு பேச்சு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஓலையை கிழிப்பது தர்மமா? உங்கள் சுந்தரம் நடந்து கொண்டது நியாயமா? இங்கு உமக்கு நியாயம் சொல்ல யாரும் வரமாட்டார்கள். வாயை மூடிக்கொண்டு வந்த வழியே திரும்பிச் செல்லும். மாட்டேன். வாணியும் வழக்கு மன்றத்திற்கு செல்வோம். நடந்ததை சொல்வோம். அவர்கள் நியாயம் வழங்கட்டும். நாள் குறித்து, வேலை குறித்து மங்கள கயிற்றை என் கழுத்தில் சூட்டும் நேரத்திலே வழக்கு மன்றம் செல்கிறீர்களே, என் வாழ்க்கை என்னாவது? சுகணவதி, கவலைப்படாதே. வழக்கு மன்றத்திலே வெற்றிவாக சூடிய பிறகு உன்னை என் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக் கொள்கிறேன். ஐயா, உமது கருத்துப்படி இவ்வூர் வழக்கு மன்றத்தை கூட்ட ஏற்பாடு செய்யும். இங்குள்ளவர்கள் எல்லாம் உன்னை சேர்ந்தவர்கள். நீ என்னுடைய ஓலையை கிழித்ததற்கே இவர்கள் எல்லாம் வாயை திறக்காமல் மௌனமாக இருந்து விட்டார்கள் என்றால் இவ்வூர் வழக்கு மன்றத்தில் எனக்கு எங்கிருந்து நியாயம் கிடைக்கும்? பிறகு எங்கு செல்ல வேண்டும் என்கிறீர்? என்னுடைய ஊருக்கு செல்வோம். அங்குள்ள வழக்கு மன்றத்தில் விவரத்தை சொல்வோம். அவர்கள் தீர்ப்பு வழங்கட்டும். எது உம்முடைய ஊர்? அருகே இருக்கும் திருவெண்ணை நல்லூர். எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன். புறப்படும். தடைப்பட்ட திருமணம் நடக்குமா? அப்படி நடக்க தவறினால் அந்த பெண்ணின் வாழ்வு நிலைக்குமா? இதற்கு ஒரு முடிவு சொல்லிவிட்டு புறப்படுங்கள். திருவண்ணை நல்லூர் வழக்கு மன்றத்திலே வெற்றி பெற்று அந்த நீதிபதிகள் முன்னிலையிலே உனக்கு நான் மாலை சூட்டுகிறேன். நீயும் புறப்படு. புறப்படு, புறப்படு. வாருங்கள், நான் வெல்லுகிறேனா, இவன் வெற்றி பெறுகிறானா என்பதை பாருங்கள் அனைவரும். வந்து தொலையும் ஐயா. பெரியவர்களே, தாய்மார்களே, திருவண்ணை நல்லூரில் உள்ள பித்தனுக்கும் திருநாவலூரில் உள்ள சுந்தரனுக்கும் வழக்கு ஏற்பட்டு ஐவர் குழுவின் முன் விவாதம் நடக்கப் போகிறது. அராசு முனையில் நின்று நாங்கள் தீர்ப்பு வழங்க காத்திருக்கிறோம். இனி வழக்கை துவக்கலாம். சுந்தரா, உன் சார்பில் சொல்ல வேண்டியதை இனி தாராளமாக சொல்லலாம். வஞ்சக எண்ணம் கொண்ட இந்த வயோதிகர் கருணம் பார்த்து என் திருமணத்தை நிறுத்தினார். வழக்கொன்று இருப்பதாக வரட்டுவாதம் புரிந்தார். முடிவில் தனக்கே நான் அடிமை என்றும் கூறிவிட்டார். மன்றத்தின் தலைவர்களே, மனமிட்டு சொல்லுங்கள், எங்காவது மனிதனுக்கு மனிதன் அடிமையாவது உண்டா? இது போன்ற வழக்கு இதுவரை நீங்கள் கண்டதுண்டா? என்ன வெட்கக்கேடு! பெரியவரே, சுந்தரம் குற்றச்சாட்டிற்கு தாங்கள் கூறும் பதில், ஆசானுக்கு மாணவன் அடிமை, அகத்தில் வாழும் மனையாள் கணவனுக்கு அடிமை, ஆண்டவனுக்கு தொண்டர்கள் அடிமை. அதுபோல் சுந்தரனின் பரம்பரையே எனக்கடிமை என்று அவன் பாட்டன் ஓலையில் எழுதி கொடுத்தானே,
அதை பொய் என்கிறீர்களா அல்லது ஒப்புக்கொள்ள நீங்களும் மறுக்கிறீர்களா? எப்படி மறுக்க முடியும்? மனசுத்தியோடு மனதனை எழுதி கொடுத்ததை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். பெரியவரே, அங்கனமாயும் சுந்தரனின் பாட்டன் ஓலையில் எழுதி கொடுத்த அடிமைச்சீட்டு எங்கே? அதை எங்களிடம் காட்டுங்கள். அப்படி கேளுங்கள். பெரியவரே, இப்போது காட்டுங்கள் என் பாட்டனின் ஓலையை. எங்கிருந்து காட்டுவது? அதைத்தான் நீ அக்னிக்கு இரையாக்கி விட்டாயே. இது அபாண்டம். நான் கிழித்த ஓலையில் எழுத்துக்களே இல்லை. அது வெறும் ஓலை. பொய், பொய், அத்தனையும் பொய், உடனெல்லாம் பொய். இவன் பேச்சு மூச்சு அனைத்தும் பொய். பொய்யோ மெய்யோ, இப்பொழுது எங்கள் முன்னிலையில் சுந்தரன் உமக்கு அடிமை என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆதாரமா? ஆதாரம், 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 ஆதாரம். எங்கே ஆதாரம்? ஏன் மௌனம்? வாயடைத்து விட்டதா அல்லது வழக்கு மன்றத்திலே உமது வந்தக எண்ணம் பலிக்கவில்லையா? பெரியவரே, பேசும், பேசும். வழக்கு மன்ற தலைவர்களே, இந்த பொம்புக்காரன் என்னுடைய ஓலையை கிழித்து விடுவான் என்று முன்கூட்டியே தெரிந்துதான் வெறும் பிரதி ஓலையை மட்டும் அவனிடம் கொடுத்தேன். இவன் பாட்டன் எழுதி கொடுத்த மூல ஓலை இதோ என்னிடம் பத்திரமாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பதாக இருந்தால் உங்களிடம் காட்டுகிறேன். ஐயா, உங்கள் ஓலைக்கு தக்க பாதுகாப்பை நாங்கள் தருகிறோம். பயமின்றி அதை எங்களிடம் காட்டுங்க. இதோ திருநாவலூரில் வாழும் ஆரூரனாகிய நான் திருவெண்ணை நல்லூரில் வாழும் பித்தனுக்கு எழுதி கொடுத்த அடிமை சாசனம். நானும் என் வழி வழியாக வரும் பரம்பரையும் பித்தனுக்கே அடிமையாயிருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது சித்த சுவாதீனத்துடன் உள்ளும் புறமும் ஒத்து எழுதி கொடுத்த ஓலை. இப்படிக்கு ஆரூரன். சுந்தரா, உன் பாட்டன் எழுதி கொடுத்திருக்கும் அடிமை சீட்டிற்கு நீ என்ன பதிலளிக்க போகிறாய்? இந்த ஓலையில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இது அத்தனையும் பொய், புரட்டு, சூது, தஞ்சகம். இதை நம்பாதீர்கள். வேண்டுமென்றால் இதில் இருப்பது உன் பாட்டனின் கையெழுத்துத்தாரா என்பதை நீயே பார்த்து சொல்லிவிடு. கொடுங்கள், அதை பார்த்து விடுகிறேன். இவனுடைய பாட்டனையே இவன் பார்த்திருக்க மாட்டானே. அப்படி இருக்கும் போது அவனுடைய கையெழுத்தை சரிபார்க்க இவனுக்கு எப்படி தெரியும்? நமது வழக்கு மன்றத்தை சார்ந்த நபர் ஒருவரை திருநாவலூருக்கு அனுப்புவோம். சுந்தரன் பாட்டனின் கையெழுத்தடங்கிய வேறு பல ஏற்புச் சுவடிகளை எடுத்து வர சொல்லுவோம். இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பின் தீர்ப்பு கூறுவோம். அதுவரை அனைவரும் சிறிது நேரம் ஓய்வு பெறும். பெரியோர்களே, தாய்மார்களே, சுந்தரன் மேல் பெரியவர் தொடுத்த வழக்கிற்கு தீர்ப்பு கூறும் கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அனைவரும் அதற்கு செவிசாய்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுந்தரனுடைய பாட்டன் எழுதிய பல்வேறு சுவடிகளில் உள்ள கையெழுத்தையும் பித்தனுக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலையில் உள்ள கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரண்டு முந்தே என முடிவு கட்டி சுந்தரன் பெரியவருக்கு அடிமை என்று தீர்ப்பு கூறி அவர் பின்னே செல்லுமாறு கட்டளையிடுகிறோம். சுவாமி, வருந்த வேண்டாம், வருவது வந்தே தீரும். நான் கூட உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை கண்டு உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கும் என்று பகற்கனவு கண்டுவிட்டேன். அது தவறே என்று புரிந்து கொண்டேன். ஐயனே, வாக்கு தவறிய ஒருவருக்கு நான் வாழ்க்கைப்பட்டதாக என்னையும் ஊரான் நிந்திக்க வேண்டாம். ஏற்கனவே ஒருவருக்கு அடிமையாகிவிட்ட நீங்கள் அவர் சொல்லை மீறி என்னை மணந்ததாக உங்களுக்கும் அந்த அவச்சொல் வரவே வேண்டாம். மறுப்பின்றி பெரியவர் பின்னே செல்லுங்கள். அவர் மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் தொண்டிலே மகிழ்ந்து அவரே முன்னின்று நம் திருமணத்தை நடத்தும் அளவுக்கு பணியாற்றுங்கள். தாங்கள் மீண்டும் திரும்பி வரும் வரை இந்த பாவியின் உடலில் உயிர் இருக்குமானால் உங்களுக்காகவே காத்திருக்கிறேன். அப்படி இல்லை என்றால் அடுத்து வரும் பிறப்பில் ஒரு கால் வாய்ப்பிருந்தால் உங்களையே மணக்கிறேன். போய் வாருங்கள் சுவாமி, போய் வாருங்கள். அப்பா, தீர்ந்தது பிரச்சனை. சுந்தரா, வா என் பின்னே.
நான் உமக்கு என்னையா தீங்கு செய்தேன்? எனக்கு ஏன் இத்தனை இன்னல்களை உண்டாக்கி சோதிக்கிறீர்? சுந்தரா, வழக்கு மன்றத்தில் நீ எனக்கு அடிமை என்று முடிவாகிவிட்ட பிறகு என் உத்தரவின்றி பேசும் உரிமையும் உனக்கில்லை. மௌனமாக என் பின்னே வா. இந்த கல்லிலும் உள்ளிலும் எப்படி நடப்பது? யாரால் முடியும்? சதா காட்டில் அலைந்து திரிவது உமக்கு பழக்கமாக இருக்கலாம். அம்மம்மா, என்னால் முடியவில்லை. எமக்கு காடும் ஒன்றுதான், வீடும் ஒன்றுதான். அநேகமாக காட்டில் இருப்பதைத்தான் நான் அதிகமாக விரும்புகிறேன். உமது போக்கை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உமது பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரே அதிசயமாக இருக்கிறது. காட்டிலே பம்பை சண்டை இல்லை, உன்னை போல வாக்கு தவறுபவர்கள் இல்லை, நிம்மதியான வாழ்வு. வீட்டிலே வாழ்ந்த உனக்கு அதன் அருமை எப்படி தெரியும்? சரி, உமக்கு வீடு வாசல் எல்லாம் எங்கே இருக்கிறது? இந்த ஊரிலேயே மிகப்பெரிய வீடு எமது வீடுதான். அப்படி ஒரு வீடு இருக்கிறதா? மிக மிக பெரிய வீடு. ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள், இருப்பார்கள், போவார்கள். எப்போது பார்த்தாலும் பெரும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த வீடு ஐயா அது? அதோ பார். உமக்கு என்ன பைத்தியமா? குடியிருக்கும் வீட்டை கேட்டால் திருவண்ணாமலை கோபுரத்தை காட்டுகிறீரே. கோபுரம் மட்டுமல்ல, நாற்புறமும் நமக்குத்தான் சொந்தம். இது என்ன கொடுமை ஐயா? உம்மோடு வேதனையாக இருக்கிறது. பேசாமல் வாயன் பின்னே. சுந்தரா, ஆங்காங்கு நிற்காதே, மேலும் மேலும் கேள்விகளை கேட்காதே. தொண்டு செய்வதற்கென்றே பிறந்தவன் நீ. தொடர்ந்து என் பின்னே நடந்து கொண்டே இரு. பெரியவரே, திடீரென்று வந்து என் திருமணத்தை நிறுத்தினேன். பின் வழக்கு தொடுத்து என்னை அடிமையாக்கினேன். தொடர்ந்து வரும் வழியில் உமது வீடு எதுவென்றேன், கோபுரத்தை காட்டினேன். அதுவும் வேடிக்கை என்றே நினைத்தேன். இப்போது உண்மையிலேயே கோவிலுக்குள் அழைத்து வந்து விட்டீர். இது என்னையா புரியாத நாடகம்? மானிட பிறப்பின் கூட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கும் உனக்கு மேலிடத்தின் நாடகம் கண்ணுக்கு சரிவர புலப்படாதப்பா, புலப்படாது. காரணம், உன் மனக்கண் இன்னும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. விரைவில் அது விழித்துவிடும். அப்போது புரியும் காட்சிகளின் விவரம் இப்போது பேசாமல் வா என் பின்ன. எங்கே அழைக்கிறீர் என்னை? என்னுடைய தனி அறைக்கு. உன்னை சந்தித்ததிலிருந்து உமது போக்கே ஒரு புரியாத புதராக இருக்கிறது. அங்கலமாயும் இந்த ஆலயம் தான் உமது இல்லமோ? அதில் என்ன சந்தேகம்? இந்த கோவில்தான் நான் குடிகொண்டிருக்கும் இடம். பல பேர் என்னை பார்க்க இங்கு வருகிறார்கள் என்றால் பாவி, உன் தமிழ் கற்க உன்னை தேடி நான் ஓடி வந்தேனடா. ஐயா, ஒரு சமயம் தத்துவம் பேசுகிறேன், மறுசமயம் பித்தனை போல் நடிக்கிறேன். சத்தியமாக கேட்கிறேன், யார் நீங்கள்? இங்கு நாம் இருவர் மட்டும்தான் இருக்கிறோம். உண்மையை சொல்லிவிடுங்க. உண்மை, பொய், உறவு, பகை, இரவு, பகல், இறப்பு, பிறப்பு, அனைத்தும் நான் தான். புரிந்ததா? புரியவில்லை. சாயத்தின் நிறமெல்லாம் சரியாக புரிய வேண்டும் என்றால் உன் மாயத்திரை விலக வேண்டும். இப்போது வாயை திறக்காமல் வாயன் பின். ஐயா, பெரியவரே, இது என்ன விந்தை? கருவறைக்குள் சென்றதும் காணாமல் மறைந்து விட்டீர்கள். கதவுகளும் தானாக தாழிட்டுக் கொண்டன. இது என்ன மந்திராச்சாரம்? எங்கு சென்றீர்? என்ன இது சித்து விளையாட்டு? சுந்தரா, இருண்ட உன் மனத்தே இன்று முதல் அருள் விளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும். புதைந்து கிடக்கும் பூர்வீகமெல்லாம் உன் நினைவுக்கு வரட்டும். புத்தி தடுமாறி புலம்பியவனே, இன்னுமா எம்மை இறைவன் என்று புரியவில்லை? ஆண்டவா, அருக்கடலே, ஞான திறவுகோல் கொண்டு என் இதய கதவுகளை திறந்து வைத்த பரம்பொருளே, நீரா வயோதிகராக வந்தது? நானா உம்மோடு வம்பு பேசி வழக்கிற்கு இழுப்பது? ஐயோ, இந்த தீராத பழிக்கு நான் ஆளாகி நிற்கும் நிலை வந்துவிட்டதே. இறைவா, உண்மையே எதிர்த்து பேசிவிட்டேன் என்று தெரிந்த பிறகு என்னையே நான் மறைத்துக் கொள்வதுதான் சரியான வழி. நில் சுந்தர, அவசரம் வேண்டாம். இறக்க நினைத்தாலும் உன்னை பிறக்க வைத்த நாம் உன் விதியை இன்னும் முடிக்கவில்லை. எமது அருள்மொழியை உலகிற்கு எடுத்துச் சொல்லவே உன்னை மானிடனாக படைத்தோம். அதை மறந்து நீ இல்லறத்தில் ஈடுபட்டு சிற்றின்பத்தை நாடிவிட்டால் உன் சேவைக்கு பெருமை ஏது? அதற்காகவே தருணத்தில் வந்து உன்னை தடுத்தாட்கொண்டோம். தடுத்தாட்கொண்ட தலைவா, உனது புகழ், உனது சேவை, உனது கருணை, உனது தொண்டு, இவை அனைத்தும் உலகிற்கு எடுத்துரைப்பேன். இனி சிவத்தொண்டையே சிறமேற்கொண்டு பணிபுரிவேன். மகிழ்ச்சி. எங்கே
சொற்றமிழால் நம்மை பாடு உன் சுந்தர தமிழ் கேட்டு நின்ற நாள் ஆகிவிட்டது. அப்பா, நான் என்ன பாடுவேன், எதை பாடுவேன்? வாது செய்ய வந்தது நீ என்றறியாமல் பித்தன் பேயன் என்றெல்லாம் பேசியதை நினைக்கும் போது எனது கால் கைகளெல்லாம் நடுங்குகிறது, நாவு தடுமாறுகிறது, வார்த்தை வெளிவர மறுக்கிறது. இந்த நிலையில் நான் எப்படி பாடுவேன்? முதல் முதலாக திருமண மண்டபத்திற்குள் நாம் நுழைந்ததும் எம்மை பித்தா என்று பரிகசித்தாயே, அதையே முதற்சொல்லாக வைத்து பாடு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துளையுள் அத்தா உனக்கு இனி அல்லேன் எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்த ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்த சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உறையும் அருக்கடலே வெண்ணை நல்லூர் உறையும் அருக்கடலே வந்து என்னை என்றும் பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா ஆண்டவன் அருள் வேண்டி தொண்டர்கள் ஆங்காங்கே அலைந்து திரிந்திருக்கிறார்கள் என்றால் சுந்தரரின் சொற்றவை கேட்க ஆண்டவனே அவரை தேடி வந்திருக்கிறார். அவர் சொற்படியெல்லாம் ஆடியிருக்கிறார். அப்படிப்பட்டவரின் சரிதத்தை சொல்லும் வாய்ப்பை சோழ சக்கரவர்த்தி எனக்கு தந்திருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட நன்றி கடன்! அம்மம்மா, எழுபிறப்பிலும் என்னால் தீர்க்க முடியாத பெரும் கடன். தேக்கிழார் பெருமை, தாங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடன் தங்கள் விலை மதிப்பில்லாத சொல்லுக்குள்ளேயே அடங்கிவிட்டது. ஆண்டவனுக்கு அடுத்தவராக உங்களை மதிக்கும் என்னை இனி அரசன் என்று சொல்வதை விட தங்கள் அடியவன் என்றே சொல்லுங்கள். அடுத்து தொண்டர்களின் வரலாற்றை தங்கள் திருவாக்கால் கூறுங்கள். புழுவாய் பிறக்கனும் புண்ணியா நின்னடி மறவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று பாடினார் அப்பர் பெருமான்.
அவரை கண்டு நாட்டுக்கே அரசனான பல்லவ மன்னன் ஐயா நீவீர் நாவுக்கரசர் என்று வாழ்த்தி அவர் தாழ்பணிந்தார். அப்படிப்பட்ட வாக்கீசரை வர்ணிக்க வார்த்தைகளே. அடுத்து ஊர்ந்து செல்லும் குழந்தை பருவத்திலே உமையவளின் ஞானப்பால் உண்டு அருட்பாக்களை இயற்றினார் திருஞான சம்பந்தர். அவரை வர்ணிக்கவும் அடியனுக்கு தகுதியேது. என்றாலும் பெரியோர்களின் கட்டளை கிணங்க அந்த இரு பெரு மகான்களின் சரிதங்களையும் சொல்லுகிறேன். என் உள்ளம் கவர்ந்த அன்பு சகோதரர்களே, இவ்வூரில் திருநாவுக்கரசர் தங்கியிருப்பதாக வரும் வழியில் எனக்கு தகவல் கிடைத்தது. நாவுக்கே அரசர் அவர், நம்மில் மிக உயர்ந்தவர், 80 வயதான பெரியவர். இறைவனை பாடி பணிந்து தொண்டு புரிவதில் அவருக்கு நிகர் வேறு எவருமே இல்லை. அப்படிப்பட்ட மகான் இவ்வூரில் முகாமிட்டிருக்கிறார் என்றால் அவரை தரிசிக்காமல் செல்வது முறையாமோ? அந்த மேதை எங்கு தங்கியிருக்கிறார் என்று அறிந்து வந்தால் நேராக அங்கேயே சென்று நம்முடைய தொண்டும் சிறப்படைய வேண்டும் என்று அவர் திருவடியில் வணங்கி வாழ்த்து பெறலாம். ஆகவே யாரேனும் ஒருவர் ஊருக்குள் சென்று நாவுக்கரசர் எங்கு தங்கியுள்ளார் என்று இடத்தை அறிந்து வாருங்கள். அடியேன் இங்குதான் இருக்கிறேன் ஐயா. இது நாவுக்கரசர் ஓசி அல்லவா? எங்க இருக்கிறீர்கள்? ஒலி மட்டும்தானே கேட்கிறது, உருவத்தை பார்க்க முடியவில்லையே. தங்கள் பல்லக்கி சுமந்து வருபவர்களில் நான் ஒருவனாக இருக்கிறேன். சிவசிவா, இது என்ன அபச்சாரம்? இருக்கங்கள் பல்லக்கை. சீக்கிரம் நாவுக்கரசரே, எத்தனை பெரிய தவறான காரியத்தை செய்து விட்டீர்கள். உங்கள் திருவடியில் வணங்கி வாழ்த்து பெற விரும்பிய இந்த சிறுவனை பெரியவராகிய தாங்கள் சுமப்பதா? என்னை பெற்ற தந்தியா ஸ்தானத்தில் உங்களை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். அப்பன் என்று அழைத்தால் கூட மரியாதை குறைவாக போய்விடுமோ என பயந்து அப்பர் என்றல்லவா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த அளவு என் மதிப்பிற்குரிய மகானாக விளங்கும் தாங்கள் என்னை சுமப்பதா? ஆண்டவா, இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமே கிடையாது. ஞான சம்பந்த பெருமானை மலையின் உயரம் மலைக்கு தெரியாது என்பார்கள். அதை போல் தங்களை தாழ்த்தி என்னை உயர்த்துகிறீரே. உலகில் எத்தனையோ கோடான கோடி குழந்தைகள் அழுகிறது, ஆனால் ஒரு வினாடி தாங்கள் அழுததற்காக உமையவளே ஓடி வந்து தன் மடியிலே சுமந்து உமக்கு ஞானப்பால் ஊட்டி இருக்கிறாள் என்றால் அப்படிப்பட்ட அருள் வடிவை அகில நாயகியே சுமந்த இந்த திருமேனியை அடியேன் சுமப்பதற்கு என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? இதையா தவறான காரியம் என்று சொல்கிறீர்? ஐயா, என் ஆயுள் முழுதும் தங்களை சுமந்தே என் தொண்டை நிறைவேற்றி விடலாம் என்று நினைத்திருந்தேன். அதற்கு முன் நான் தான் நாவுக்கரசன் என்று தெரிந்து விட்டதை நினைத்து மிகவும் வருந்துகிறேன். ஆளுடைய பிள்ளையாரே, நான் வயதில்தான் பெரியவன், வார்த்தையில் தாங்கள் அல்லவா உயர்ந்தவர். அப்பரே, போதும் புகழரே, என்னை எங்கிருந்து சுமந்து கொண்டு வருகிறீர்? மதுரை எம்பதியில் இருந்து தங்களை சுமக்கும் பாக்கியம் இந்த எளியவனுக்கு கிடைத்தது. ஐயா நாவுக்கரசரே, தாங்கள் என்னை சுமக்கவும் வேண்டாம், நான் அதை பார்த்து வருந்தவும் வேண்டாம். நாவுக்கரசரே, இனி நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து பல ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை பாடி பணி செய்வோம். சம்மதமா? கட்டளையிடுங்கள், காத்திருக்கிறேன். முதல் முதலில் எந்த ஊருக்கு செல்வோம்? தங்களின் தொண்டன் நான், உங்களை பின்தொடர்வதுதான் எனது கடன். இல்லை இல்லை, என் தந்தை போல் தாங்கள் ஆணையிட்டால் அடிபணிந்து நடக்கிறேன். திருமறை காட்டிற்கு செல்வோமா? தாங்கள் கூப்பிடும் இடத்திற்கு வருகிறேன். உங்களை தொடரும் கை, உங்களுக்கு தொண்டு செய்யும் கை. திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம். நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது
தங்களோடு சேர்ந்திருப்பதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அப்பரே. ஐயா. இவ்வூரை சுற்றி அலைமாதா அழகாக அலங்கரித்திருக்கிறார். என்னே கண்கொள்ளா காட்சி. ஆண்டவனை நினைத்து நாம் ஆனந்த பண்பாடுகிறோம். அதை பார்த்து அலைமகளும் ஆடி ஓடி விளையாடுகிறாள். சரி, ஊருக்குள் இருக்கும் திருமறைக்காடர் கோவிலுக்கு சென்று வருவோமா? சென்று வரலாம். நாம் இந்த ஊருக்குள்ளே நுழைந்ததும் அக்கோவிலை பற்றி வருந்தத்தக்க செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன அது? இவ்வூர் மக்கள் ஆலயத்தின் பின்புற வாசல் வழியாக சென்றுதான் ஆண்டவனை வழிபடுவார்களாம். இதென்ன கொடுமை! கொள்ளையடிக்கும் கூட்டத்தார் அல்லவா பின்புற வழியாக செல்வார்கள்? ஆண்டவனை தரிசிக்க நேர்வழி இல்லையா? இவ்வூரை ஆண்ட அரசன் ஒருவன் தான் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்பதற்காக ஆண்டவன் மீது கோபம் கொண்டு ஆலயத்தின் திருக்கதவை இழுத்து பூட்டி விட்டானாம். அது மட்டுமல்ல, யாரும் அதை திறக்க கூடாது என்று கட்டளையும் பிறப்பித்து விட்டானாம். சில ஆண்டு கழித்து அந்த அரசனின் ஆட்சி முடிந்த பிறகு ஊர் மக்கள் ஆலயத்தின் திருக்கதவை திறக்க முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் பல ஆண்டு காலம் மூடியே கிடந்ததால் பலவந்தமாக திறந்தால் எங்கே கோபுரம் இடிந்து விடுமோ என்று பயந்து அப்படியே விட்டுவிட்டார்கள். அன்றையிலிருந்து இன்று வரை ஆலயத்தின் திருக்கதவு திறக்கப்படவும் இல்லை, முன்வாசல் வழியாக சென்று யாரும் இறைவனை தரிசிக்கவும் இல்லை. அதனால்தான் ஊர் மக்கள் பின்புற வழியாக சென்று ஆண்டவனை வழிபடுகிறார்களோ? அப்பரே, ஆண்டவனுக்கு தொண்டு செய்வதையே தொழிலாக கொண்ட நாம் கூடவா பின்புற வழியாக சென்று வழிபடுவது? கூடாது ஐயா, கூடவே கூடாது. திருக்கதவு திறக்கவும் ஆண்டவனை மக்கள் நேர்வழியே சென்று தரிசிக்கவும் நம்மாலான முயற்சிகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். நாதத்திற்கே நாயகனாக விளங்குகின்ற ஈசன் நம் இசைக்கு தலை அசைக்காமலா போய்விடுவான்? ஆலயத்தின் முன்னே நின்று அவனை நினைத்து பண்பாடுவோம். அதன் பிறகு மூடி கிடக்கின்ற அந்த திருக்கதவு திறக்கிறதா இல்லையா என்று பார்த்து விடுவோம். வாருங்கள். கல்லோடு உம்மை சேர்த்து கட்டி கடலில் வீசிய போது நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று நீர் பாடியதற்கு மனமிறங்கி உம்மை கரை சேர்த்தானே இறைவன், அவன் இதற்குமா வழிகாட்டாமல் போய்விடுவான்? வாருங்கள், போய் பார்க்கலாம். காட்டிலே வாழும் சான்றோர்களே,
மறைக்காடல் குடிகொண்டிருக்கும் இந்த கோபுரத்தின் கதவுகள் பல ஆண்டுகளாக திறக்க முடியாமல் தாழிட்ட நிலையிலேயே இருப்பது தாழ முடியாத வேதனைக்குரியது. உன்வழியே சென்று முதலும் முடிவுமில்லாத ஈசனை நீங்கள் அனைவரும் தரிசிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. மூன்று வயதிலேயே உமையவளின் ஞானப்பால் உண்டு பல பாக்களை இயற்றிய ஞான சம்பந்த பெருமான் இப்போது திருக்கதவு திறக்க பண்ணிசைக்கப் போகிறார். அனைவரும் இந்த காட்சியை கண்டு மகிழுங்கள். அப்பரே, எப்படி பார்த்தாலும் என்னை விட அறிவில், பண்பில், அன்பில், வயதில், தொண்டில் தாங்களே பெரியவர், முதியவர். ஆகவே மறுப்பின்றி என் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அருள் கூர்ந்து மறைக்காடலை மறைத்திருக்கும் திருக்கதவு திறக்க தாங்களே பாடுங்கள். சித்தமையா, சித்தம். திருச்சிற்றம்பலம். பண்ணி நேர் மொழியாய் உமை பங்கரோ மண்ணினார் பலம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை சின்னமாக திறந்தருள் தாழ்த்திரவாய் மணிக்கதவே தாழ்த்திரவாய் ஆலய மணிக்கதவே தாழ்த்திரவாய் மறை நாயகன் முகம் காண தாழ்த்திரவாய் மறை நாயகன் முகம் காண தாழ்த்திரவாய் ஆலய மணிக்கதவே தாழ்த்திரவாய் திறந்த பரம்பொருளே திருக்கதவும் திறக்க வரம் அருளே மனக்கதவும் திறந்த பரம்பொருளே திருக்கதவும் திறக்க வரம் அருளே இரு கரம் கூப்பி உன்னை பலம் வரவே இரு கரம் கூப்பி உன்னை வலம் வரவே எங்கும் சிவமயமாய் மலர தாழ்த்திரவாய் இரு கரம் கூப்பி உன்னை வலம் வரவே எங்கும் சிவமயமாய் மலர தாழ்த்திரவாய் ஆலய மணிக்கதவே தாழ்த்திரவாய் திருவடி கோலம் அறிந்திட அரணே தாழ்த்திரவாய் அன்னையின் மார்பினில் பொன்மணி கண்டிட சிவனே தாழ்த்திரவாய் அருள்நெறி தெளிவுற திருமறை புகழ் பெற அன்பே தாழ்த்திரவாய் ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டேன் ஒளியே தாழ்த்திரவாய் இறைவா தாழ்த்திரவாய் என் தலைவா தாழ்த்திரவாய் கதவே தாழ்த்திரவாய் தாழ்த்திரவாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவம்
சிவமயமே சிவமயமே எங்கும் சிவமயமே இனி பவ பயம் இல்லை எங்கும் சிவமயமே சிவமயமே எங்கும் சிவமயமே சிவமயமே எங்கும் சிவமயமே சிவமயமே எங்கும் சிவமயமே என்ன இது எல்லோருக்கும் என்ன வணங்குகிறீர்கள் முதலில் ஆண்டவரை வழிபடுங்கள் அவருடைய அருளை பெறுங்கள் ஐயா மூடி கிடந்த கதவுகளை திறந்து ஆண்டவனை தரிசிக்க வழிகாட்டிய தெய்வம் தாங்கள் அல்லவா அதனால்தான் தங்களுக்கு முதல் வணக்கம் பிறகு இறைவனுக்கு எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் அறிவிச்சிறந்த பெரியோர்களே மூடி கிடந்த கதவுகளை திறக்க மட்டும்தான் ஆண்டவனின் அடியவர்களால் பாட முடியும் என்று எண்ணிவிடாதீர்கள் திறந்த கதவு மீண்டும் தாளிட்டுக் கொள்ளவும் பாட முடியும் என்பதை இப்போது ஞான சம்பந்த பெருமான் நிரூபித்து காட்டுவார் அந்த காட்சியையும் கண்டு மகிழுங்கள் ஆளுடை பிள்ளையாரே பாக்கியர்கீசரே உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டா அப்படியே பாடியே திருச்சிற்றம்பலம் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்த இது நன்கிரை வைத்தருள் செய்த எனக்கும் கதவன் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாறு திருச்சிற்றம்பல் தயவுசெய்து எல்லோரும் சற்று விலகுங்கள் சுவாமி நாவுக்கரசன் நினைவிழந்து விட்டார் எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கிறது கவலை வேண்டாம் அப்பர் பெருமான் இன்னும் பல்லாண்டு வாழும் பாக்கியத்தை பெற்றவர் முடிவில்லாத மகான் அவர் உயிருக்கொன்றும் ஆபத்தில்லை உணர்ச்சி வசத்தில் சற்று மூர்ச்சி அடைந்திருக்கிறார் அவரை நான் பார்த்துக் கொள்கிறேன் தொண்டர்களே நாவுக்கரசரை உடனடியாக நாம் இருக்கும் இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் தொண்டர்களே நீங்கள் எல்லாம் சற்று வெளியே இருங்கள் நாவுக்கரசரை நான் பார்த்துக் களைப்பாக இருக்கிறீர்களே கொஞ்சம் பாலும் பழமும் சாப்பிடுகிறீர்களா வேண்டாம் ஐயா வேண்டாம் ஏன் என் மனம் அமைதி இல்லை என்ன காரணம் சொல்ல தெரியவில்லை கோவிலில் ஏன் ஊர்ச்சி அடைந்தீர்கள் சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் அப்பரே நாமெல்லாம் முற்றும் துறந்தவர்கள் பந்தம் பாசத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அப்படி இருக்கும் போது உணர்ச்சி வசப்படலாமா மன்னிக்க வேண்டும் ஞான சம்பந்த பெருமானி தாங்கள் ஒரே ஒரு திருப்பாட்டு பாடிய உடன் திருக்கதவு தாளிட்டுக் கொண்டது ஆனால் நான் பல பாட்டுகள் பாடிய பிறகுதானே கோவில் கதவு திறந்தது ஐயா உங்களுக்கு 9 வயது எனக்கோ 80 வயது தங்களைப் போல் ஒரு திருப்பாட்டு பாடிய உடன் பலன் கிடைக்க நான் இன்னும் எவ்வளவு பக்குவப்பட வேண்டுமோ அதற்கு வயதேது என் உடலில் வலுவேது நாவுக்கரசரே நீங்கள் தவறாக நினைத்து மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என் ஒரு திருப்பாட்டே போதும் என்று ஆண்டவனுக்கு தெவிட்டு விட்டது உடனே திருக்கதவை தாளிட்டுக் கொண்டு விட்டார் ஆனால் தாங்கள் பல பாட்டு பாடியும் ஆண்டவனுக்கு தெவிட்டவே இல்லை அதில் மெய்மறந்து விட்டான் பிறகுதான் தன் சுய நினைவிற்கு வந்திருக்கிறான் உடனே திருக்கதவு திறக்க அருள் செய்து விட்டான் அப்பரே
இதை எண்ணி பார்க்கும்போது தாங்களே உயர்ந்தவர். அகிலாண்ட நாயகியின் ஞானப்பால் உண்ட ஆளுடை பிள்ளையாரே, தங்களோடு அடியேனால் பேசி வெற்றி பெற முடியுமா? ஐயா, தங்கள் சொல்லின் இனிமையை நான் கலந்து ரசிக்கும் போது நற்கருப்பஞ்சாத்தினிலே தேன் கலந்து உன் கலந்து என் உயிர் கலந்தும் ஒட்டாமல் இனிக்கிறது ஐயா. சரி, ஒரே ஒரு விண்ணப்பம். கட்டளை இடுங்கள். அப்பரே, நாம் இருவரும் சேர்ந்தே தொண்டு செய்வதை விட தனித்தனியாக ஆளுக்கொரு திசை சென்று ஆண்டவனின் அருளை பாடலாமே. சொல்லின் செல்வரே, தங்கள் சொற்படி நடக்க காத்திருக்கிறேன் ஐயா. தாங்கள் வடதிசை நோக்கி செல்லுங்கள், நான் தென் திசை நோக்கி செல்கிறேன். உத்தரவையா? நாவுக்கரசரே, இனி உங்களை பிரிந்திருப்பது சற்று வேதனையாகத்தான் இருக்கும். உங்களுக்கே அப்படி என்றால் என் மனம் என்ன பாடுபடும் ஐயா. அந்த பிரிவின் கொடுமையை எட்டிலே எழுத முடியுமோ? இருப்பினும் என்பை அவன் ஒருவன்தான் அறிவான். நாவுக்கரசரே, மீண்டும் எப்போது சந்திப்போம்? இறைவன் அருள் இருந்தால் மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் அன்னதான சட்டரும் இந்த ஏழையின் பேரில் கூடவா இப்படி ஒரு தர்மச்சாலை நடக்கிறது? இதை யார் நடத்துகிறார்கள்? திருச்சிற்றம்பர். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் விசித்திரமாக இருக்கிறது. திருநாவுக்கரசர் வாசகசாலை. இந்த எளியவன் பெயரில் இத்தனை தர்மச்சாலைகளா? வணக்கம் ஐயா. வணக்கம். அமருங்க ஐயா. இந்த திங்களூரில் திருநாவுக்கரசர் பெயரிலே பல தர்மஸ்தாபனங்கள் அமைந்திருப்பதை கண்டேன். அதை அமைத்து நடத்துபவர்கள் யார்? பெரியவரே, இந்த திங்களூரில் அப்பூதி அடிகள் என்று ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார். அவர் திருநாவுக்கரசரை நேரில் பார்த்ததில்லையே தவிர இறைவருக்கு அவர் செய்து வரும் தொண்டு, அந்த மகானின் பெருமை அனைத்தும் கேள்விப்பட்டதிலிருந்து தன்னிடம் இருக்கும் செல்வங்களையெல்லாம் அந்த நாவுக்கரசர் பெயரிலேயே நற்காரியங்களுக்கு செலவு செய்து வருகிறார். வார்த்தையால் வர்ணிக்க முடியாத மாபெரும் தொண்டையா, மாபெரும் தொண்டு. அந்த அப்பூதி அடிகளின் வீடு எங்கே இருக்கிறது? அதுவும் தெரிகிறதே, அதுதான் அவர் வீடு. நன்றி ஐயா, வருக. போய் வாருங்க. சிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவாமே எங்கள்
சிவந்தாள் பணிந்து அருள் பெறுவாமே. வணக்கம் சுவாமி. வணக்கம். சற்றுமுன் இங்கே பாடியது தாங்கள் தானா? ஆம் தாய், இறைவன் மேல் ஒரு அம்மையார் இனிமையாக பாடும் குரல் கேட்டது, அதிலேயே மெய் மறந்து நானும் உடன் சேர்ந்து பாடினேன். அம்மா, சற்று முன் பாடியது தாங்கள் தானே? ஆம் சுவாமி. இறைவனையும் எங்கள் குலதெய்வமான திருநாவுக்கரசரையும் நினைத்து நான் தான் பாடினேன். திருச்சிற்றம்பலம் நல்ல ஆழமான கருத்தமைந்த பாட்டம்மா. சுவாமி, தாங்கள் யார் என்று நான் அறியலாமா? இறைவனை பாடி பணிபுரியும் ஒரு சிறு தொண்டன் தான். மிக்க மகிழ்ச்சி சுவாமி. இறைவனின் அடியவர் மேல் எங்கள் குடும்பத்திற்கு பெரும் ஈடுபாடு உண்டு. ஐயா, களைப்பாக இருக்கிறீர்களே, கொஞ்சம் பசியாகிறீர்களா? அம்மா, செவிக்கு உணவு இல்லாத போதுதானே சிறிது வயிற்றுக்கு. தங்கள் இசையின் சுவையை ரசித்த எனக்கு பசி எப்படி வரும்? சரி, வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? தாங்கள் தான் இந்த வீட்டின் தலைவியா? ஆமாம் சுவாமி. தங்கள் பெயர்? அருள்மொழி. அப்பூதியடிகள்? என் கணவர் தான் சுவாமி. இதோ அவரே வந்துவிட்டார். வணக்கம் சுவாமி. அப்பூதி அடிகளே, ஆயுள் அதிகம் உங்களுக்கு. தங்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தேன், தாங்களே வந்து விட்டீர்கள். என்ன வேண்டும் உங்களுக்கு? என்னால் ஏதாவது காரியம் ஆக வேண்டியிருக்கிறதா? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. திருநாவுக்கரசன் பெயரிலே இந்த ஊரில் பல தர்மஸ்தாபனங்களை அமைத்திருப்பது தாங்கள் தானே? ஆம் சுவாமி. அவர் எங்கள் குலத்திற்கே தெய்வமாக விளங்குவார். அவரது வாழ்க்கை வரலாறு, ஆண்டவனுக்கு அவர் செய்து வரும் தொண்டு, இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டதிலிருந்து என்னிடம் இருக்கும் செல்வத்தை எல்லாம் அந்த பெரியவரின் பேரிலேயே பல நற்காரியங்களுக்கு செலவழித்து வருகிறேன். ஐயா, நாவுக்கரசர் மேல் என் கணவர் வைத்திருக்கும் பாசம் அவரை பெற்ற தாய் தந்தையருக்கு கூட இருந்திருக்காது. ஆண்டவனுக்கு அவர் தொண்டு செய்கிறார் என்றால் அவர் பெயரால் நாங்கள் இந்த சிறு தொண்டை செய்து வருகிறோம். சுருக்கமாக சொன்னார், எங்கும் அவர் திருநாமம் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் இல்லத்திற்கு கூட திருநாவுக்கரசர் இல்லம் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறோம். இதோ இவன் எங்கள் பிள்ளை, இவனுக்கு கூட அவர் பெயர் தான் வைத்திருக்கிறோம். வணக்கம் சுவாமி. திருச்சிற்றம்பலம். அது சரி, அந்த நாவுக்கரசனை நீங்கள் நேரில் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை சுவாமி. ஓய்வின்றி ஆண்டவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் பல ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருப்பதா, அவரை பார்க்கும் பாக்கியம் இன்றுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை. என்றாவது ஒரு நாள் அந்த பெரியவரின் திருவடி எங்கள் இல்லத்தில் பட்டுவிட்டால் எடுத்த இந்த பிறவியின் பயனை அடைந்து விட்டதாக நினைத்து பெருமைப்படுவோம் சுவாமி. இது என்ன பைத்தியக்காரத்தனம் சுவாமி? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இல்லை, நாட்டிலேயே அவரவர் பெயர் நிலைத்து நிற்க தன் பெயரிலேயே தர்ம காரியம் செய்வது வழக்கம். அதை விடுத்து எவனோ ஒரு பரதேசி அவன் பெயரிலே இத்தனை தர்ம கைங்கரியமா? அதற்கு அவ்வளவு அருகதையுடையவனா அந்த நாவுக்கரசன்? பெரியவரே,
வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கிறீர்களே என்று சற்று அடக்கத்துடன் சொல்லுகிறேன். இனி ஒரு முறை திருநாவுக்கரசரை பற்றி குறைவாக பேசுவதாக இருந்தால் தாங்கள் இருக்க வேண்டாம், எழுந்து போய்விடலாம். ஆத்திரப்பட வேண்டாம். எங்கள் குலதெய்வமாக மதிப்பவரை குறைவாக பேசினால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? உங்களுக்கு வயதாகிவிட்டதே தவிர வார்த்தையில் பணிவில்லையே. தாயே, தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். ஆச்சரியப்படாதீர்கள், உங்கள் அன்பனும் கயிற்றினிலே கட்டப்பட்டிருக்கும் அந்த நாவுக்கரசன் நான் தான். சுவாமி, எங்களை மன்னித்து விடுங்கள். சுவாமி, எங்களை மன்னித்து விடுங்கள். எங்கள் அறியாமையை மன்னித்து விடுங்கள். நாங்கள் தேடிக்கொண்டிருக்கும் தெய்வமே தாங்கள் தான் என்பதை அறியாமல் ஏதோ பேசிவிட்டோம். எங்கள் தவறுகளை எல்லாம் பொறுத்தருள வேண்டும் சுவாமி, பொறுத்தருள வேண்டும். ஐயனே, எங்கள் குல தெய்வமே, சொல்லின் செல்வமே, உங்களை காண என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? எடுத்த இப்பிறவியின் பயனை இன்று நாங்கள் அறிந்து விட்டோம் சுவாமி, இன்று நாங்கள் அறிந்து விட்டோம். இந்த நாவுக்கரசனுக்கு நல்வாழ்த்து சொல். செல்வமே, பெயரில் மட்டும்தானடா நான் நாவுக்கரசன். வருங்காலத்திலே நீ நாவுக்கே அரசனாக போகிறாய், அரசனாக போகிறாய். ஐயனே, இன்று ஒரு பொன்னான நாள், சுபநாள். எங்கள் தெய்வமே எங்களை தேடி வந்த திருநாள். உலகில் எங்களைப் போல் பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாது என்று பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நானும் பாக்கியசாலி தான். ஏன் தெரியுமா? ஆண்டவனைத் தவிர வேறு உறவே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட எனக்கும் இப்படி ஒரு நல்லுறவா? திருச்சிற்றம் வாக்கிற்கே சரி. உங்கள் சொல்லின் அழகை இத்தனை நாள் கேள்விப்பட்டோம். இந்த நேராகவே கண்டு உள்ளம் பூரிக்கிறோம். எதையும் சொல்லும் மருகதை எனக்கேது. எல்லாம் அவன் செயல். நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் அவன் சொல்லும் வார்த்தை. உள்ளிருந்து அவன் பேசுகிறான், நான் வெறும் உதட்டை மட்டும் தான் அசைக்கிறேன். சுவாமி, இனி தாங்கள் எங்கும் செல்லக்கூடாது. என் இல்லத்திலேயேதான் தங்கியிருக்க வேண்டும். இந்த கட்டையிலே உயிரிருக்கும் வரை கால் செல்லும் இடமெல்லாம் சென்று கைலைநாதனை நான் பாட வேண்டும். ஒரு இடத்தில் தங்க முடியாது. சுவாமி, சில நாட்களாவது இங்கு தங்கி செல்லக்கூடாதா? இந்த சிறியனை மன்னித்து விடுங்கள் தாயே. சுவாமி, இன்று ஒரு நாளாவது ஒருவேளை அந்த ஒருவேளையாவது எங்கள் இல்லத்தில் உணவருந்து செல்ல வேண்டும். எனக்கா விருந்தா? சுவாமி, இதையும் தாங்கள் மறுத்தால் எங்கள் மனம் பெரிதும் வருந்தும். உங்களுக்காக ஒருவேளை உணவருந்து செல்கிறேன். ஒரே வேளை. நான் கோவிலுக்கு சென்று ஆண்டவனை தரிசித்து வருகிறேன். அதற்குள் உணவை தயார் செய்து விடுகிறேன் சுவாமி. அடே செல்வமே, இன்று நீயும் நானும் சேர்ந்து உணவருந்த வேண்டும். என்ன சுவாமி? வருகிறேன். துணைக்கு நானும் வரட்டுமா? இன்று ஒரு நாள் மட்டும் உங்கள் துணையை நாடிவிட்டால் நாளை நான் யார் துணையை நாடுவது? அது மட்டுமல்ல, நீங்கள் இல்லறவாசி, என்னை பின்தொடராதீர்கள். அருள்மொழி, நீ விருந்துக்கு வேண்டிய உணவை விரைவில் தயார் செய். நான் அங்காடிக்கு சென்று திருநாவுக்கரசருக்கு மலர் மாலை ஒன்று தொடுத்து வாங்கி வருகிறேன். நாவுக்கரசா, உன் அன்னைக்கு துணையாக நீ இங்கே வரட்டுமா? திங்களூரில் வாழும் எங்கள் பெருமானே, மக்களுக்கு தொண்டு செய்வதிலே உன் அடியவர்களாகிய நாங்கள்தான் சிறந்தவர்கள் என்று இதுவரை இருமாந்திருந்தோம். ஆனால் இவ்வூரில் வாழும் அப்பூதி அடிகளோ என் பெயரிலே பல தர்ம காரியங்களை செய்து தொண்டு செய்வதிலே உன் அடியவர்களையும் மிஞ்சிவிட்டார். இதை பார்க்கும் போது தொண்டர்களாகிய நாங்கள் எல்லோரும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவா, அப்படிப்பட்ட நற்குணம் படைத்த அப்பூதி அடிகளும் அவர்தம் குடும்பத்தினரும் பல்லாண்டு வாழ்ந்து மென்மேலும் மக்களுக்கு தொண்டு செய்ய உன்னுடைய நல்ல ஆசியை தந்தருள வேண்டும். அம்மா, இன்று எவ்வளவு சீக்கிரத்தில் உணவு சமைத்து விட்டீர்கள் தெரியுமா? செல்வமே, திருநாவுக்கரசர் நமது இல்லத்தில் உணவருந்துகிறார் என்ற மகிழ்ச்சியில் எனக்கு நேரம் போனதே தெரியவில்லை. நானும் திருநாவுக்கரசரும் சேர்ந்து உணவருந்தோம் என்பதை என் பள்ளி தோழர்களுக்கெல்லாம் சொல்லி பெருமைப்படுவேன். அது சரி, உணவெல்லாம் அருந்து முடிந்த பின் அவரது பாடல்கள் சிலவற்றை நீ பாடுவாயே, அதை அவரிடமே பாடி காட்ட வேண்டும். அப்படியே பாடி காட்டுகிறேன். அவரிடம் என்ன பேசினாலும்
வணங்கி வார்த்தையில் பணிவிருக்க வேண்டும். தெரியுமா? ஆகட்டும். சரி சரி, நேரமாகிறது. நீ தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வா. சரி. சொன்னபடி வாழை இலை பறித்து வந்து விட்டேன் அம்மா. என்ன மகனே, என்ன ஒரு மாதிரி பேசுகிறாய்? இனி நான் தங்களுக்கு உபயோகப்பட மாட்டேன் அம்மா. என் செல்வமே, என்ன சொல்லுகிறாய்? வாழை இலை பறிக்க போன இடத்தில் நல்ல பாம்பு என்னை தீண்டி விட்டதாவுக்கரசரோடு உட்கார்ந்து உணவருந்த முடியாது. அவரிடம் என்னை மன்னித்து விடும்படி சொல்லம்மா. மன்னித்து விடும்படி. என் மகனே, என் செல்வமே, தாவுக்கரசா, உன் விதி இப்படியா முடிய வேண்டும்? பாழும் பாம்புக்கு உன்னை பலி கொடுக்கவா? 10 மாதம் சுமந்து பெற்று சீராட்டி பாராட்டி வளர்த்து உன்னை கடித்த நாகம் என்னை கடிக்க கூடாதா? எங்களை எல்லாம் இப்படி மோசம் செய்து விட்டு போவா என்று கனவிலும் நினைக்கவில்லை அப்பா, கனவிலும் நினைக்கவில்லை. மகனே, வருங்காலத்தில் நாவுக்கே அரசனாக வருவா என்று திருநாவுக்கரசர் வாழ்த்தினாரே, அவர் வாக்கும் பொய்யாகி விட்டதே. வராத தெய்வம் நம் இல்லத்திற்கு வந்த சமயம் திரும்பி வராத உலகத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்றுதான் உன் தலையில் எழுதியிருக்கிறதா? மகனே, மகனே, கண்ணை திறந்து பாரப்பா என் கண்ணே. அம்மா என்று ஒரு முறை கூப்பிடப்பா, ஒரு வார்த்தை பேசு. சுவாமி, என்ன நடந்தது? ஏன் இப்படி அழுகிறாய்? இந்த கொடுமையை என்னவென்று சொல்வது? நடக்க கூடாதது நடந்து விட்டது சுவாமி. அன்புடி, நீ என்ன சொல்லுகிறாய்? வாழை இலை பறிக்கும் போது நல்ல பாம்பு கடித்து நம் மகன் இறந்து விட்டான். இன்று ஒரு சுமராள் திருநாவுக்கரசர் நம் இல்ல தேடி வந்த பெருநாள் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் தீராத மாறாத துக்கராளாக செய்துவிட்டு தொலையாது உரம் சென்று விட்டாயே. இறைவா, நகருக்குள் என்னை செல்வந்தனாக படைத்து விட்டு நான் பெற்ற செல்வத்தை எடுத்துக் கொண்டாயே. இது எந்த வச்சனை? எங்கள் பிள்ளை பிரிந்த பிறகு இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு இனிக்குமா? இல்லை, பொறுக்காதும் இல்லை. மைந்தனை இழந்த பிறகு இவ்வுலக வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. அருள்மொழி, மைந்தன் சென்ற இடத்திற்கு நீ மட்டுமல்ல, நானும் வருகிறேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நம் வீடு தேடி வந்து விருந்துண்ண சம்மதித்து விட்டு சென்றிருக்கின்றாரே திருநாவுக்கரசர், அந்த மகாரை இந்த ஒரே ஒரு வேளை உபசரித்து அனுப்பிவிட்டு பிறகு நாம் இருவருமே மைந்தன் சென்ற இடத்திற்கு சென்று பிள்ளையை பறிகொடுத்த இந்த நேரத்தில் வந்திருக்கும் பெரியவருக்கு எப்படி உபசரணை செய்வது சுவாமி? அப்போது அடிகளே, அடியேன் வந்து விட்டேன் ஐயா. அது வந்துவிட்டா உன்னை கும்பிட்டு கேட்டுக் கொள்கிறேன். துக்கத்தை காட்டிக் கொள்ளாது, நீ சென்று இலை போடு, நான் அவரை உள்ளே அழைத்து வருகிறேன். வணக்கம் சுவாமி, வாருங்கள். ஐயா, ஏன் உங்கள் திருமுகம் வாடி இருக்கிறது? ஒன்றுமில்லை சுவாமி, ஒன்றுமில்லை. எங்கே தாங்கள் வராமல் போய்விடுவீர்களோ என்று மனம் சற்று கலவரப்பட்டது. வாக்கு தவற மாட்டேன், வாக்கு தவற மாட்டேன். வாருங்கள், உள்ளே வாருங்கள். எல்லா நலனும் பெற்று இன்புற்று வாழுங்கள் அம்மா. அமருங்கள் சுவாமி, அமருங்கள். நீங்களும் என்னோடு சாப்பிடுங்கள். இல்லை சுவாமி, நான்
தாங்கள் இருவரும் உங்களை உபசரிப்பதுதான் பெருமைப்படுகிறோம். விருந்துண்ண வந்தவரும் விருந்து கழைத்தவரும் சேர்ந்து சாப்பிட்டால் தான் அது விருந்து, இல்லாவிட்டால் மருந்து. மன்னிக்க வேண்டும் சுவாமி, நான் சிறியவன், உங்கள் உடனிருந்து உண்ணும் அளவிற்கு அருகதை உடையவன். ஐயா, உங்களோடு நான் சேர்ந்து சாப்பிடுவதை பெருமையாக நினைக்கிறேன், மறுக்காதீர்கள். ஆகட்டும் சுவாமி, உங்கள் உத்தரவுப்படியே நடக்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டா போதுமா? என் பெயரிலே உங்களுக்கு ஒரு பிள்ளை இருப்பானே, அவனையும் கூப்பிடுங்கள். அவனும் நானும் சேர்ந்து சாப்பிடுவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இனி அவன் நமக்கு உபயோகப்பட மாட்டான் சுவாமி. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அவன் இறந்து விட்டான் சுவாமி, எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்கு வாழையிலே பறிப்பதற்காக தோட்டத்திற்கு சென்ற இடத்தில் ஆர்வம் தீண்டி மாண்டு விட்டார். எங்கே அந்த பிள்ளை? அங்குதான் வைத்திருக்கிறோம். சிவசிவா சிவசிவா, இறந்த பிள்ளையை வைத்துக் கொண்டால் எனக்கு விருந்து, இறந்த கொடுமை. எங்கே அந்த பிள்ளை? எங்கே அந்த பிள்ளை? என்னை அழைத்து போங்கள். பாருங்கள் சுவாமி, பாருங்கள். எப்படி இருந்த பிள்ளை? நச்சரவத்தின் விஷமேறி எப்படி மாறிவிட்டார் பாருங்கள். இறைவா, இதற்ற நாடகம், ஏழு விளையாட்டு. நல்லவர்களுக்கும் நாட்டிலே நன்மை செய்பவர்களுக்கும் தீமையை உண்டாக்கினால் நாதனே, நீ எங்கே? உன் ஐந்தெழுத்தங்கே? உனது புகழங்கே? உன்னை போற்றி பாடும் நாதங்கே? ஐயா, இந்த வேடிக்கை உன்னுடைய சந்ததிக்கே வருகிறேன். இறந்த இந்த பிள்ளையை உன்னிடமே ஒப்படைக்கிறேன். அதற்கு நீ ஒரு வழிகாட்டு. நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய். ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய். வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே நஞ்சு கொடுத்தாய், அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே நஞ்சு கொடுத்தாய். பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு, எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு, எங்கள் பிள்ளையை மறுபடியும்
வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு, 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 நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு. சங்கம அமர்ந்தொரு முத்தமிழ் பாடிய சங்கரன் மீதி நிலானை, சங்கப்புலவர்கள் நாவில் அடங்கிய செந்தமிழ் மீதி நிலானை, மங்கள குங்குமம் மஞ்சள் நிறைந்த சங்கரி மீதி நிலானை, மாதொரு பாகன் சூடிய நாகப்பாம்பே உன்மேலானை, அவன் திருமடி மீதும் ஆணை, திருமறை மீதில் ஆணை, என் திருநாவின் மேலாணை, பண்மேலாணை மேலாணை, என் மேலாணை உன்மேலாணை. அப்பூதி அடிகளை, அருள்மொழி அம்மையாரை, ஈசன் மீண்டும் தந்த தெய்வ திருநாவுக்கரசன் இவர், ஏற்றுக்கொள்ளுங்கள் இவர், இனி குறைவின்றி நிறைவோடு வாழுங்கள். எங்கள் குல தெய்வமே, பிள்ளையின் வேறு மீட்டு தந்த பெருமாறு உங்களை எப்படி பாராட்டுவது, எவ்வாறு நன்றி சொல்வது? உணர்ச்சி பெருக்கில் வார்த்தைகளே வர தடைப்படுகிறது சுவாமி. ஐயனே, நாவுக்கரசரே, உங்கள் நாவால் பாடும் சொல்லின் பெருமையை காதால் கேள்விப்பட்டோமே தவிர நேரில் கண்டதில்லை. ஆனால் சிறந்த பிள்ளையும் உங்கள் இசைக்கு உயிர் பெற்றிடும் திருக்காட்சி இந்த நேரில் கண்டுவிட்டோம். சுவாமி, ஏற்கனவே நாங்கள் கேட்டுக்கொண்டபடி எங்கள் இல்லத்திற்கு வந்து உணவருந்து செல்ல வேண்டும். தயவு செய்யுங்கள். திருச்சி சம்பத், திருச்சி சம்பத். பெரியவரே, நடக்க முடியாமல் ஊர்ந்து செல்லும் அளவிற்கு உடலில் வலுவிழந்து விட்ட தாங்கள் இவ்வளவு சிரமத்தோடு எங்கு செல்லுகிறீர்கள்? எங்கு செல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். திருக்காலத்து என்ற திருத்தலத்திற்கு செல்கிறேன். அவ்வூர் கோவிலில் குடிகொண்டிருக்கும் காலத்து எப்பனை தரிசிக்கப் போகிறேன் ஐயா. திருக்காலத்துக்கா? தாங்களா? இன்னும் 20 காத தூரம் இருக்கிறதே. இப்போதே பலகீனமாக காணப்படும் தாங்கள் எப்போது அங்கு போய் சேரப்போகிறீர்கள்? அதுவரையில் தங்கள் உடலில் உயிர் இருக்குமா? பேசாமல் வந்த வழியே திரும்பி சென்று விடுங்க. ஐயா, என்னையாளும் காலத்து எப்பனை கண்ணார காணாமல் வாழும் இவ்வுடல் கொண்டு எந்த இடத்திற்கும் வீணே. சார், உங்கள் மன வலிமை உங்களை காப்பாற்றிட்டு பத்திரமாக போய் வாருங்கள்.
இறைவா, என் மனத்தை குடிகொண்டிருக்கும் தலைவா, உன் திருத்தலங்களையே நோக்கி நடந்த என் கால்கள் மேலே ஒரு அடி எடுத்து வைக்க முடியவில்லை. உன்னையே தொழுத என் கைகளும் வலுவிழந்து விட்டது. கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறது. செவியும் மந்த நிலை அடைந்து விட்டது. என் நாவு மட்டும்தான் நான் நினைத்ததை பேசும் வலிமையோடு இருக்கிறது. ஆண்டவா, என் ஐம்புலன்களும் இதே நிலையில் இருக்கும் போது உன் திருக்கோல காட்சியை நான் காணக்கூடாதா? இந்த ஏழைக்கு அந்த பாக்கியத்தை அருளக்கூடாதா? பரம்பொருளே, கண்ணிரண்டு மூடி ஐம்புலன்களும் அடங்கி மெய்யும் பொய்யாகி இக்கூட்டை விட்டு ஆவி பிரிந்து விட்டால் உன் திருக்கோல காட்சியை எப்படி காணப்போகிறேன்? பிறகு எங்கர உன்னை புகழ்ந்து பாடப்போகிறேன்? நாதனே, நடக்க முடியாத நிலையில் இருக்கும் இந்த பாவிக்கு ஒரு நல்வழி காட்டு, நல்வழி காட்டு. மாதவர் நாயகனை, மாதின் நாயகனை கண்டேன், கண்ணார கண்டேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடியவனுக்கு காட்சி தந்த கருணை கடலே, அருள் வடிவே, எல்லோரும் உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் நீ என்னை நாடி வந்திருக்கிறாயே. என்னே உன் அன்பு, எளியோர்க்கு எளியோன் என்று சான்றோர்கள் உன்னை புகழ்ந்து பாடியதை மெய்ப்பித்து விட்டாய். ஐயா, இந்த ஏழை இது நாள் வரை செய்த தொண்டில் பிழையேதேனும் இருந்தால் என்னை மன்னித்து அருள் செய். ஐயா, அருள் செய். நாவுக்கரசரே, உமது சேவை மகத்தான சேவை. வாழ்க உமது தொண்டு. வளர்க தொண்டர்கள், ஓங்குக தொண்டின் பெருமை.